வார்த்தத்தை உள்ளுக்கு வச்சுக்கிறேன்னு நீங்களா கற்பனையா உள்ளுக்குள்ள வச்சுக்கிறேன்னு சொன்னதுனால உங்களுக்கு சரிந்து போடுது. உள்ளபடி பார்த்தா சரிந்து படாது, இருக்கிறபடி பார்த்தா சரிந்து படாது. அப்படின்னா எதையும் சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்லாம இல்லையா? எதையாவது சொல்லிவிட்டு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லவில்லை, அவன் தான் சொன்னான், எதாவது சொல்லிவிட்டு இப்ராஹிம் சொன்னான்னு சேர்த்துக்கிறேங்க, நானே சொன்னேன், அது எங்க இருக்கு, மறைஞ்சிருக்கு உள்ளுக்க. இப்படின்னா உலகத்துல அப்படி அப்படி பேசுவாங்களே யாராவது. அப்ப என்ன இது வந்து அதான் லூஸ்தனம்ங்கிற இந்த லூஸ்தனம்ங்கிற வார்த்தை வேண்டாம், ஒரு அன்பார்லிமெண்ட் அவங்களுக்கு தெரியலாம், அதாவது விவரமற்ற ஒரு சொல்லுதானே இது. அப்ப கவனிக்காமல் யாரும் சொல்வார்கள், எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் முன்பின் பார்க்காம நினைச்சுவாங்க லாக்கினானு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது சரியா? அதை வச்சு அர்த்தம் வருமா? லாக்கின் அனவன் சொன்ன புகாரி வந்து அக்குழுவும் சொன்னாரா? நான் சொல்லுகிறேன், நான் சொல்ல அவர் சொன்னது பத்து ரெண்டு நீங்க போய் சேர்க்கிறீங்க. அவர் லாக்கின் அணை மட்டும்தான் சொல்லியிருக்காரு புகாரி, அதன்படி அர்த்தம் வரவே மாட்டேங்குது. என்றாலும் நான் சொல்கிறேன் யார் சொல்றா? இவங்க சொல்றாங்க, புகாரி சொல்லல, நான் சொல்ல வச்சுட்டு போங்க. அப்படி வச்சுக்கிட்டுலாம் போய் முட்டு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு குஃபரான வார்த்தையும் தௌஹீதாக்கி விடலாம். எந்த ஒரு சாமியை வணங்க சிலை வணங்குறது எல்லாரும் சொல்லிவிட்டு சிலையெல்லாம் வணங்குங்கள், நான் சொல்லவில்லை வச்சுக்க, இப்படி எதுவும் நான் சொல்லிடலாமே, குடிங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், என்ன அப்படி சொல்ற, நான் சொல்லவில்லை வச்சுக்க, இது என்ன இதுதான் வச்சுக்கிற முடியும். அப்ப அதுதான் சொன்னோம், இது வந்து ஏற்கத்தக்க விளக்கமா இருந்தா நாங்களே ஏத்திருப்போம். இந்த கிதாபுல எல்லாம் எங்களுக்கு தெரியும், புகாரில் உள்ளது தெரியும், நிசானில் உள்ளது தெரியும், இன்னும் பல நூல்கள்ல இருக்கிறது தெரியும், ஆனால் அது ஏற்புடையதா இல்லை. அல்லாஹு வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய தின விவாதத்தின் போது பல்வேறு கேள்விகளை நம்ம வச்சோம். நேற்றும் பதில் வரல, இன்னைக்கு வந்தவுடனே பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சோம், இது வரைக்கும் பதில் வரலங்க. எழுதப்பட்டதும் குர்ஆன் தானா அப்படின்னு கேட்டோம், அவங்க குர்ஆன் சொன்னாங்க. அப்படியானா இன்னானும் நஸ்தல் நதிக்கிற இன்னாலகுல ஹாஃபிதுன், குர்ஆனை நாமே இறக்கணும், நாமே பாதுகாப்போம் அப்படின்ட்டானே. நீங்க எழுதப்பட்டதும் குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இப்ப குர்ஆனை பாதுகாப்போம்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான், அப்ப அதுல பிழை இருக்கிறது, பாதுகாக்கப்படவில்லைன்னு சொன்னா நீங்களுடைய உங்களுக்கு கூட்டுக்கும் இந்த குர்ஆன் வசனத்துக்கும் முரண்படுகிறது, இதுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம், பதில் வரல. அதே போல இந்த நுஞ்சி என்பது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கின்ற வாசகத்தை வச்சுங்க, எந்த அறிஞர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுங்க அப்படின்னும் இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. அதே போல இந்த குர்ஆன் மன ரீதியாக ஒருவன் பின் ஒருவராக பைஹாட் மூலமாக தான் வந்திருக்குது அப்படின்னு நீங்க முதல் முதலாக தொகுக்கப்பட்டது மனிதர்களுடைய உள்ளங்களிலிருந்தும் பலகையிலிருந்தும் கல்லிலிருந்தும் தோளிலிருந்தும் எல்லாவற்றிலும் தான் பெறப்பட்டு தொகுக்கப்பட்டது, இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்ம சொன்னோம். அலைஹு அப்படி இருக்கிறதுதான் சரி, நீங்க எல்லா இடத்துலயும் அலைஹுன்னு இருக்கும் பொழுது இங்க மட்டும் அலைஹு ஏ என்ன காரணம், ஏதாவது சட்டத்தின் அடிப்படையில் சொல்றீங்களா, அல்லது நபீலாம் சல்லல்லாஹு அலைஹி இப்படிதான் ஓதி காமிச்சாங்க என்பதை அடிப்படையில் சொல்றீங்களா, அது எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னும் அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. வருஷம் ஹப்சு ரெண்டை பத்தி சொல்லும் பொழுது ஏங்க நாங்க அவங்களை எடுக்கணும், அவங்க நபீலாம் சல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய நேரடியா ஓத கேட்டாங்களா அப்படின்னு சார், நீங்க இப்படி ஓதுறீங்களே, நபீலாம் சல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட கேட்டுதான் ஓதுறீங்களா, அதுக்குண்டான ஆதாரங்கள் என்ன அப்படி சொல்லும், உங்களுக்கு சங்கிலி தொழிலுடைய ஆதாரம் என்ன சொல்லுங்க அப்படின்னும் அது இதுவரைக்கும் நீங்க சொல்லவே கிடையாது. அதே போல சில்சிலா அப்படின்னா இந்த சங்கிலி தொடர், வாப்பா மகன் அப்புறம் அவங்களுடைய மகன் இப்படி நீங்க என்னங்க பேரே இல்லாம மகன் 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 சொன்ன இதுவெல்லாம் சங்கிலி தொடரா, பேரோட தானே வரணும் அப்படின்னும் இது வரைக்கும் நீங்க அதுக்கும் நீங்க பதில் சொல்லவே கிடையாது. தொபரி சொல்லியிருக்கிறார்கள், இவ்வளவு குத்தேபா சொல்லியிருக்கிறார், நீங்க அதை வாசித்து காமிச்சு நீங்க சொன்ன மாதிரி அங்க இல்ல அப்படின்னு நேற்று நம்ம முடிச்சு விட்டோம். அப்புறம் ஜெய்துமனு சாபித்த ரதி எல்லாம் அளவு போனவங்க தான் எழுதுனாங்க, சஹாபா பெருமக்களும் தவறு எழுத்திருக்கிறார்கள் எழுத்துல என்று நீங்க சொன்னீங்க, யாரோ இவர் சொல்லியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்க, அபூபக்கர் சித்திக் ரதி எல்லாம் நேரடியாக சொல்றாங்க, ஜெய்த் அவர்களே உங்கள் மீது நாங்க சந்தேகப்படல, நீங்க சரியான ஆற்றல் மிக்கவர் எழுதுங்க, நீங்க எழுதுங்க அப்படின்னாங்க. ஒரு சஹாபி சொல்ற வாசகத்தை விட பின்னால வந்து சொல்றாரு அதை ஏற்றுக்கொண்டு சஹாபிகளும் தப்பா தான் எழுதுறாங்க அப்படின்னு, அப்ப முசாபா உஸ்மானில தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, சஹாபா பெருமக்கள் தவறு எடுப்பார்கள் என்று இந்த அறிஞர் சொன்னார் என்று சொல்றீங்க, எது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது, ஏன் இந்த முரண்பாடு என்பது கேட்டோம்.
அப்ப நீ ஓதும் பொழுது சில இடங்கள ஏழமூன் இருக்கும் குர்ஆன்ல, இன்னும் அதையே தாழமூன்னு சில பேர் ஓதி இருப்பாங்க. இப்ப ஏழமூன் தாழமூன் ரெண்டும் இருக்குது, நீங்க ஏழமூன் என்று முடிவு கொண்டிருக்க என்ன காரணம்? செல்லல்லா அலிசவங்க நேரடியா சொன்னாங்களா இந்த இடத்துல தாழமூன் கிடையாது ஏழமூன் தான் உங்களுக்கு சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது சகியான ஹதீசன் மூலம் இங்க புரிஞ்சுங்களா அது நீங்க சொல்லுங்க அப்படின்னும். இது வரைக்கும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லல, ஆனாலும் இன்னைக்கு வான் தொடர்கிறது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்து இந்த லாக்கின் அப்படிங்கிறத பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த லாக்கின் அப்படின்னு வரும்பொழுது இது வந்து அறியாமைத்தனம் புரியாமைத்தனம் அல்ல, ஏன்னா அந்த வார்த்தையும் யூஸ் பண்ண தேவையில்லை. அறியாமைத்தனம் அப்படிங்கறதுல சரியாத்தான் இருக்கிறது, ஏன்னா ஒரு மொழியில ஒண்ணு கூடுமா கூடாதாங்கிற மொழி சார்ந்தவர் தான் சொல்லணும். இப்ப நீங்க சொன்னீங்க லாக்கின் அண்ணன் வரும்பொழுது லாக்கின் அண்ணன் வராது லாக்கின்னி அப்படின்னு சொன்னீங்க. எப்ப வரும் நீங்க சொல்றது லாக்கின் அப்படின்னு இருந்தா லாக்கின்னி தான், அது சந்தேகம் கிடையாது. லாக்கின் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவாக ஒருவருடைய சொல்லாத எடுத்து தாருங்களேன். 1400 ஆண்டுகளாக உங்களுடைய கருத்தை யாருமே சொல்லலையா? இப்ப இது அறியாமைத்தனம் புரியாதனம் சொல்ல போனா இப்படி சொன்னா காபிராய் குடான்னு சொன்னா இப்படி சொன்னவர்கள் எல்லாருமே அது புகாரிமா உள்பட எல்லாமே காபிராய் போயிடுவாங்க. அந்த வார்த்தை தான் இப்ப நீங்க யூஸ் பண்ணீங்க. அதனால அரபி மொழி சார்ந்தவர்கள் இந்த என்ன சட்டம்ங்கிறது அவங்களே தெளிவுபடுத்திட்டாங்க, நம்ம கேட்டுக்கொண்டு போகணும். அதுக்கு நீங்க இன்னொன்று சொன்னீங்கல்ல லாக்கின் நீ லாக்கின்னா லாக்கின்னக்க லாக்கின் குமார் சொன்னீங்கல்ல, அதே வரிசையில எப்படி வந்தீங்க லாக்கின் நகுன்னு வந்தீங்கல்ல, அப்ப இங்க எப்படி வரணும் லாக்கின்ன நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அந்த அழிவை எடுத்துப்பட்டு பின்னால ஹுவ இருக்குதுல்ல அப்படி சொல்லக்கூடாது, லாக்கின்ன ஹுவ அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நீங்களும் கொஞ்சம் நாள் சொல்லிட்டீங்க, அப்ப லாக்கின் நகுன்னு தான் சொல்லணும். இப்ப இதுவரைக்கும் குர்ஆனிலே எழுத்துப்பிழை இருக்கிறது என்று சொன்ன நீங்கள் குர்ஆனிலே இலக்கண பிழையும் இருக்கிறது சொல்ல வருகிறீர்களா? ஏன்னா லாக்கின் நகுன்னு தான் இருக்கணும், இப்ப லாக்கின் நகுன்னு தான் இருக்கு இலக்கண பிழையாச்சே. ஆனா லாக்கின் அணைங்கிறது இலக்கண பிழை இல்ல, அது அப்படிதான் சொல்லணும், எனக்கு லாக்கின் என்று கிடையாது. அதனால நாங்க சொல்வது அரபு மொழி சார்ந்தவர்கள் ஒரு சொன்ன சட்டத்தை தான் நம்ம சொல்றோம். என்னென்ன கிதாபு இப்படி இருக்கிறது நீங்க கேட்டா அது பட்டியலையும் தரணும். நீங்க ஏற்கனவே இந்த ஹப்சர் அலி அல்லா வன்ஹூ அவருடைய இந்த சனது வேணும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரைக்கும் எப்படி அவங்க கேட்டு தெரிஞ்சவனா கேட்டீங்க, அது நம்ம ஒப்படைச்சிட்டோம். அதனால நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க சொன்ன சட்டத்துக்கு ஒருவரா சொல்லிருக்க மாட்டாரா இப்படித்தான் அப்படின்னு சொல்லுங்களேன். 1400 ஆண்டு வரைக்கும் சொல்லுங்க எல்லாரும் காப்பீடு எழுப்புற வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க, நாங்க தான் தௌஹீத் சொல்ல வரீங்களா? அதனால என்ன அப்படிங்கறத இந்த அரங்கத்திற்கு தெளிவாக்குங்க. அதை கிளிப்பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி நேத்திலிருந்தே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது லாக்கின் அணை அணைன்னு வரும்போது கடைசியில் அழிப்பு கூடுதலாக தான் எழுதுவாங்க, அதை நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அணை எழுதும் போது அழிப்பு கூடுதலாக எழுதுவாங்க, அதை வாசிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்களும் ஒத்துருக்கீங்க நாங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கோம். அந்த லாக்கின்னும் அணவும் சேருது, அந்த லாக்கின்னும் அணவும் சேர்கின்ற பொழுது அந்த அழிப்பை போக்குறாங்க. அழிப்பை போக்கும் போது இரண்டு நூனையும் இணைக்கிறாங்க, இரண்டு நூனையும் இணைத்து லாக்கின் படிக்கணும், லாக்கின்னாண்டு படிச்சிடாதீங்க, ஏன்னா இது ஒருமையை பத்தி பேசுற இடம், என்றாலும் நான் அப்படின்னு நாங்க அர்த்தம் கொடுக்கணும். லாக்கின்னான்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? என்றாலும் நாங்கள் அர்த்தம், அது பண்மை. ஆனா இங்க ஒருமையை பத்தி பேசப்படுது, குர்ஆன்ல லாக்கின்னா என்று பண்மையா பேசக்கூடிய இடமும் வருது. நீங்க இந்த இடத்துல லாக்கின்னாண்டு படிச்சு பன்மையாக படிச்சு அர்த்தத்தை மாத்திட கூடாது என்பதற்காக வேண்டி, தவறான பொருள் கொடுத்துட கூடாது என்பதற்காக வேண்டி, நம்ம விளங்குறதுக்காக வேண்டி அந்த அலிப்புக்கு மேல ரவுண்ட் போட்டிருக்காங்க, அது தப்பான். அடுத்து இன்னொரு வழக்கம் வேற, என்ன வழக்கம்? லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பி எனக்கு அர்த்தம் வரும் அப்படித்தானே, லாக்கின்னு அணும் தானே சேருது, அப்படி லாக்கின் ஹுவல்லாஹு ரப்பி அப்படின்னு சொன்னா அப்படியே அர்த்தம் வச்சு காட்டணுமா? அதை சொன்னாங்க, காட்டுவோம், இப்ப காட்டுவோம், நான் அர்த்தம் வச்சு காட்டுவோம். அதுல இன்னொன்னு கேட்டாங்க, அது இவங்க அப்படி அர்த்தம் வைக்கிறாங்களா, லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பிக்கு நம்ம வந்து இடையில என்ன சொன்னோம், லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பிக்கு அர்த்தம் வச்சு காட்டணும். இப்ப அர்த்தம் வச்சு காட்டுறேன், லாக்கின் லாக்கின் இருக்க, என்றாலும் நான், அக்கூலு என்ற வினைச்சொல் அங்கே போக்கப்பட்டு இருக்கிறது, என்றாலும் நான் கூறுகிறேன், ஹுவல்லா அவன் தான் அல்லாஹ் ரப்பி, அவன் தான் என்னுடைய இறைவன், லா உஷ்ரிக்கு பி ரப்பி அஹதா, நான் எனது இறைவனுக்கு ஒரு காலம் எதையும் இணை கற்பிக்க மாட்டேன் என்று அச்சு அர்த்தம் வருதா இல்லையா? அதுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் தன்னை பார்த்து நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டானா,
சொல்லி போட்டு தகுதியில் ஒண்ணு வைக்கிறாங்களா எப்படி என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏத்துக்கீங்களா கேக்குறாங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க நான் ஒரு மனிதன் சொல்றான் நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்னுக்கிறானா அதுக்கு பிறகு எதையும் சொல்லலையா ஏ என்னப்பா நான் தான் இறைவன் சொல்ற சிறுக்க சொல்லிட்டியாப்பா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா உடனே அவன் இப்படி சொல்லுவானா என்று நான் சொல்ல மாட்டேன் நான் தான் இறைவன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்பதை வந்து தகுதியில் வச்சிருக்கேன் அப்படின்னு ஏத்துக்கீங்களா கேக்குறாங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோம் சொன்னா நான் தான் எனது இறைவன் என்று அர்த்தம் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பே இல்லையே அதுக்கு அடுத்தே வருதே முன்பின் பாருங்க தான் சொல்றோம் ஒலா உஷிரிப்பு பிறப்பியாக தான் வருது இல்ல நான் எனது இறைவனுக்கு இணை கற்பிக்கவே மாட்டேன் சொல்றாங்கல்ல இணை கற்பிக்க மாட்டேன் என்று லாக்கின்ன ஹுவவுக்கு என்ன அர்த்தம் என்பதை மிக தெளிவாக அடுத்த இடத்துல குறிப்பிடுறாங்களே ஒலா உசிரிக்கு பிறப்பி அகதா ஒரு காலம் என் இறைவனுக்கு நான் இணை எடுத்துக்க மாட்டேன் என்று தெளிவுபடுத்தி சொல்லும் போது நான் தான் என் இறைவன் என்ற கருத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால ஒரு வசனத்திற்கு வந்து முன்பின் பார்த்து தான் அர்த்தம் வைக்கணும் முன்பின் பார்த்து அர்த்தம் இன்னொன்னு விளங்கிக்கங்க இந்த அகூலு என்று நான் தகுதியில் வைக்கணும் சொன்னேன் லாக்கின் அன இந்த அனக்கு அடுத்து அகூலு என்ற ஒரு வினைச்சொல் நான் கூறுகிறேன் அர்த்தம் அகூலு என்றோ அல்லது நான் கூறுகிறேன் என்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வினைச்சொல் ஏதோ ஒரு செயல் அதை தகுதியில் சொல்லியிருக்கிறேன் இப்போ இவர் தகுதியிடற பாருங்க அன்புள்ள சகோதரர்களே இந்த குர்ஆன் என்னங்கிற அந்த அடிப்படை அறிவுல உள்ள குறைபாடு தான் இத்தனைக்கு காரணமா இருக்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஹப்ஸ்னு ஒரு ஆள் வழியாக தான் நம்ம குர்ஆன் கிடைச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் நம்ம திருப்பி திருப்பி கேட்டோம் ஹப்ஸ்ன்டா யாருங்க அவரை பத்தி டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டா ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க அதுல ஹப்ஸ்ன்டா யாருன்னே காணோம் ஹப்ஸ்ன்டா யாருன்னு கேட்டா அது தராம ஹப்ஸுக்கு அவர் சொன்னாரு அவருக்கு அவர் சொன்னாரு அவருக்கு அவர் சொன்னார்னு தர்றாங்களே தவிர ஹப்ஸுங்கிறவருடைய குவாலிபிகேஷன் என்ன அது தேவைப்படுது ஏன்னா குர்ஆன் அவர் வழியா தான் வந்திருக்குன்னா அவர் யாருன்னு தெரியணுமா இல்லையா நாங்க என்ன சொல்றோம்னா குர்ஆன் வந்து ஹப்ஸ் வழியா அவ்வளவு வரல எங்களுடைய உலக மக்கள் அத்தனை பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்களுடைய முன்னோர்கள் குர்ஆன் என்று ஒன்றை தந்தார்கள் அவர்களுக்கு அவங்களுடைய அத்தனை முன்னோர்களும் தந்தார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அத்தனை முன்னோர்களும் தந்தார்கள் இப்படி சஹாபாக்கள் வரைக்கும் சங்கீதத்தோடு இருக்குங்கிறோம் இது யாரு ஆளை சொல்லு பேரை சொல்லு கேட்கிறாரு முத்தவாச்சிற்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா கேட்கக்கூடாது சனது கேட்கக்கூடாது கோடிக்கணக்காக இருப்பதுனால யாரு போய் கேட்பீங்க யாரு போய் ஆய்வு செய்ய தேவையா எதுக்கு சனது கேட்கணும் அறிவிப்பாளர் கேட்கணும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் அறிவிக்கிறதுக்கு நாம யாரு யாருன்னு கேட்கணும் உலகமே சேர்ந்து சொன்னா யாரு ஒருத்தர் பத்தி கேட்க முடியுமா முத்தவாச்சருடைய கண்டிஷனே என்ன இசுனாது கேட்க கூடாது அப்ப சொன்னான் போதும் நீங்கள் அப்ப சொன்னா நான் அப்ப சொன்னா எல்லாரும் அப்ப சொன்னான்னு போயிருவோம் அந்த அப்பன் எல்லாம் முப்பாட்ட சொன்னான்னு சொல்லுவான் அவ்வளவுதான் தேவை தூத்துக்குடிங்கிறோம் என்ன யார் சொன்னா எல்லாரும் தான் சொல்றோம் அவ்வளவுதான் வச்சு அவன் சொல்ற சரியா நான் வாப்ப சரியா முத்தாப்ப சரியா கேட்க கூடாது இது தூத்துக்குடி இந்த ஊருக்கு பேருன்னா எல்லாரும் சொல்றாங்க தூத்துக்குடி அப்ப அந்த மாதிரி வந்து குர்ஆன் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா இன்றிலிருந்து ரசூல்லா வரைக்கும் சங்கிலி தொடராக சமுதாயம் சமுதாயமாக வந்ததுங்கிறோம் அது பெருமை குர்ஆனுக்கு பெருமை இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரசூல்லாட்டு இருந்து அப்படியே சுருங்கி இப்படி வி வடிவத்துல சுருங்கி ஹப்ஸ்கிட்ட வந்து நின்றுச்சு ஹப்ஸ்கிட்ட இருந்து வர டெவலப்பா இல்ல உலகத்துக்கு வந்திருக்குன்னா இந்த ஒத்தம் தான் குர்ஆனுக்கு அத்தாரிட்டியான்னு கேட்பான் யூதன் கேட்பான் அப்புறம் ஹப்ஸுண்டா யாருன்னு தேடி பார்ப்பானா ஹப்ஸுடைய வண்ட வளம்லாம் வருமா இந்த மாதிரி ஆள் சூழ்நிலை வச்சு தான் குர்ஆனை நம்புறீங்களான்னு கேட்பானா இல்லையா ஹப்ஸ் வண்ட வளத்துக்கு சொல்லுங்களேன் அவங்க சொல்ல மாட்டாங்க நாங்க தான் சொல்ல வேண்டியிருக்கு அன்பான சகோதரர்களே நேற்றைய தினத்திலிருந்து ஹப்ஸ பத்தி சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஹப்ஸ்னா யாருன்னு தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு சொல்லி தெரியாது அப்படிங்கிற பதிலத்தான் சொல்லி இருக்கிறாங்க அவங்க வாயிலிருந்து உண்மை வராதுங்க ஹப்ஸை பற்றி தெளிவாக கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது அதை சொன்னாங்களா சொல்ல வேண்டியதானே எத்தனை தடவை கேள்வி கேட்டிருக்கிறோம் சொன்னீங்களா
ஆனால் நாங்க அந்த உண்மையை சமுதாய மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம். இவரை பத்தி தஹதீபு தஹதீப் தஹதீபுல் கமால் அறிவிப்பாளர் இடப்படக்கூடிய நூல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இமாம் புகாரி அவர்கள் இவரை பத்தி சொல்றாங்க, தரக்குஹு, அறிஞர்கள் இவரை ஒதுக்கி விட்டார்கள். யார இந்த ஹப்ஸை அறிஞர்கள் மக்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டார்கள். முஸ்லிம் சொல்கிறார் மக்ருஹுன், இவர் வந்து ஒதுக்கப்பட்டவர். நசாயி இமாம் சொல்கிறார் லைஸ பி ஸிக்கத்தின், இவர் நம்பகமானவர் கிடையாது. வலா யுக்தபு ஹதீஸுஹு, அவருடைய ஹதீஸ கூட எழுதக்கூடாது. சில பலவீனமான ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ஹதீஸை எழுதி ஒரு குறிப்புக்காண்டி எழுதி வச்சுக்கிருவாங்க. ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த ஹப்ஸே அவர் அறிவித்த செய்தியை ஏட்ல எழுதி கூட வைக்க கூடாது, தூக்கி கடாசிரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி சொன்ன இமாம்கள் யார், ஒரு ஆளா ரெண்டாளா? இமாம் புகாரி எந்த புகாரியை சொன்னீங்களோ அந்த புகாரி ஹப்ஸ் அவுட்னு சொல்லியிருக்கிறார். இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசை அவர்கள், அபு சுரஹா, யஹியபுனு முஹைன், யஹியபுனு மதீனி, இபுனு அபி ஹாத்திம், இபுனு ஹராஸ், ஹாக்கிம், ஷோபா, இபுனு ஹிப்பான், அப்துர் ரஹ்மான் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, இப்படி பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது. இன்னும் கேட்டாலும் சொல்லுவோம் அந்த பட்டியலை. இந்த ஹப்ஸ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இமாம் இப்னு ஹராஸ் சொல்கிறார், கஸ்தாபும், ஹப்ஸ் வந்து ஒரு பெரிய பொய்யன், அவன் ஃபிராடு பையன். யாரு இந்த ஹப்ஸ் வந்து ஒரு பெரிய பொய்யன், மத்ருக்குன், தள்ளப்பட வேண்டியவன், எலாவுல் ஹதீஸ், ஹதீஸ் எல்லாம் இட்டு கட்டக்கூடியவன் இவனு. யாரு இந்த ஹப்ஸ். அதே மாதிரி இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுவல் ஐபுல் ஹதீஸ், ஹதீஸ்ல இவர் பலவீனமானவர், லா யஸ்துகு, இவர் உண்மை சொல்ல மாட்டார். யாரு இந்த ஹப்ஸ். அதே மாதிரி இமாம் எஹியபுனு மாயின் அவர்கள் சொல்கிறார்கள், கான கத்தாபன், இவர் வந்து பொய்யராக, பெரும் பொய்யனாக இந்த ஹப்ஸ் இருந்தார். இப்னு ஹிப்பான் சொல்கிறார், கானைய கல்லிபுல் அசானீத, சனதுகள் இருக்கல அறிவிப்பாளர் தொடர், இதையெல்லாம் மாத்தி மாத்தி உட்டடிக்கக்கூடியவனாக இந்த ஹப்ஸ் இருந்தான்னு இப்னு ஹிப்பான் சொல்கிறார். ஒரு எடுப்பகல் மராசியில சனது முடிஞ்சிருக்கும் செய்தி, அதுக்கெல்லாம் ஏதோ சனதை போட்டு ரசுல்லா வரைக்கும் உயர்த்தி அந்த சனதை சரி செஞ்சு மறுப்புவாக்கிடுவான் அப்படின்னு இப்னு ஹிப்பான் சொல்றாங்க. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் பின் மஹதி சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா தஹில்லு ரிதாயத்துஹு, இந்த ஹப்ஸ் ஆளிலிருந்து, ஹப்ஸிடம் இருந்து அறிவிப்பது ஹலால் இல்லை, நீங்களா ஹராம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்துர் ரஹ்மான் மஹதி என்ன செய்யறாரு, நீங்களா ஹராம் செய்றீங்கன்னு சொல்றாரு. இவர் தந்து அறிவிக்கவே கூடாதுப்பா, அது ஹராமே, ஹராமலை. அது எப்படி ஒரு சின்ன செய்தியை கூட அறிவிக்க கூடாது, ஒரு ஹதீஸ கூட அறிவிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆளு ஒட்டுமொத்த குரானுக்கு அத்தாரிட்டின்னு சொல்றீங்களே, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி நிறைய பட்டியலே இருக்குது. குரான் என்பது எதுல பெருமை என்று சொன்னால், உண்மை அதுதான், நமக்கு நம்முடைய முன்னோர்கள், அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள், இது ரசூலுல்லாஹ் வரைக்கும் சனது இருக்கிறது. எப்படி சனது இருக்கிறது, எண்ணி சொல்ல முடியாத நபர்கள் இருக்கிறாங்க ஒரு கட்டத்திலையும். இன்னைக்கு குரான் சொல்லக்கூடிய எண்ணி சொல்ல முடியாது. நேத்து நம்ம குரான் சொல்லக்கூடிய எத்தனை பேர் தான் சொன்னாங்கன்னு எண்ணி சொல்ல முடியாது. அவங்களுடைய எண்ணிக்கையை குறித்து சொல்ல முடியாதவர்கள் அறிவிக்கிறதா முத்தவாத்தியர்ல உயர்ந்த நிலையில உள்ளது. குறைஞ்சது ஏழு பேர் ஒன்பது பேருங்கிறாங்க, அதிகபட்சத்துக்கு அன்லிமிட்ங்கிறாங்க. அன்லிமிட் சொல்லி இருக்கும் போது சனது கேட்கிறார், அவர் யாரு சொல்லுண்டு, கேட்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. சனது கேட்க கூடாதா முத்தவாத்தியருக்கு, உலகமே சேர்ந்து சொன்னா யாரு போய் கேட்க போற, எதுக்கு சனது கேட்க கூடாது அப்படி அது கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, இந்த ஒரு பொய்யன் தான் இந்த குரானுக்கு அத்தாரிட்டின்னு சொன்னா அது யூத வேலையா, ஒட்டுமொத்த சஹாபாக்கிட்ட இருந்து எங்களுக்கு வரைக்கும் சங்கிலி இருக்கிறது அது யூத வேலையா, அது குரானுக்கு பெருமையா, ஒரு பொய்ய வழியா குரான் அறிஞ்சு கொண்டோம் என்பது பெருமையா? அந்த கோளாறுனால இப்பளவும் இந்த ஹப்ஸ வச்சு தான் முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க, செய்து கொண்டு தாபித்துங்கிறாங்க, அப்புறம் ஹப்ஸுங்கிறாங்க. ஹப்ஸ் தான் உங்களுக்கு காரணம் விளங்குது பிழைக்கலாம். அந்த இந்த பொய்ய அதை செஞ்சிருக்க மாட்டானா, அவனை வச்சுதான் எழுதணும் போட்டுக்கல, அவனை வச்சுதான் எழுதுறோம்னு சொன்னா இது ஏன் செய்து கொண்டு தாபித்து நோக்கி போகுது? உங்க கருத்து பிரகாரம் இந்த மாதிரி விட்டு அடிக்க கூடிய துணிஞ்சு பொய் சொல்லக்கூடிய ஆள் வருதே, இதுக்கு தான் கேட்டுக்கிட்டே இருந்தா சொல்ல கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம். ஹப்ஸுக்கு தனியா பெரிய பெரிய டீட்டெயிலே இருக்கிறது. அப்ப அவர்களை திருப்பி திருப்பி கேட்டு சொல்லாத காரணம் என்னன்னு கேட்டா, அவங்கள வைக்கப்படுறாங்க, இப்படி ஆள்கிட்ட இருந்தா நம்ம குரானை எடுத்துட்டோம் என்று வைக்கப்படுறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, சில கேள்விகளை கேட்கறாங்க, குரான்ல எல்லா இடத்துலையும் அலைகின்னு வருது, ஒரு இடத்துல அலை கொண்டு வருது, குரான் இலக்கண பிள்ளை செஞ்சிருச்சான்னு கேட்கறாங்க. இது எப்ப நீங்க கேட்கணும், நீங்க அழகிய என்று அந்த இடத்துல சொன்னா கேட்கணும், நீங்கள் அழகும் நாங்களும் அழகும்.
நீங்கள் அது நாங்க பதில் சொல்லுவோம் பதில் இருக்காது. நீங்களும் ஒரு இடத்துல அழைப்புதான், நாங்களும் ஒரு இடத்துல அழைப்புதான், எழுத்துனே அழைப்புதான், கிராத்தும் அழைப்புதான். அந்த பத்தகில வரக்கூடிய ஒரு இடத்துல அப்ப இலக்கணப்பில செஞ்சிருச்சான்னு கேட்டா உங்க கருத்து படி இலக்கணப்பில தானே, அப்ப குரான் இலக்கணப்படி செஞ்சிருச்சான்னு வருமா இல்லையா? நாங்க என்ன சொல்றோம், அந்த இலக்கணம் இல்லாத காலம், இலக்கணம் ஒரு இல்ல அப்படி ஒரு நூல் ரூல் கிடையாது. அந்த காலத்துல வந்து அதிகமான இடங்கள்ல அழகி என்று சொல்வார்கள், சில நேரத்தில் அழகு என்றும் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி சொல்லக்கூடாது என்று மனுஷன் பின்னாடி ஒரு ரூலை எழுதி வைக்கிறான். முந்தி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அப்போ போய்கிட்டு இலக்கணப்பிள்ளை சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வழக்கம் இருந்து அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று இப்னு குதைபா சொன்னது போல இலக்கணத்துக்கு முந்தின காலத்தில் ஒரு மரபு இருந்து சொன்னார்கள்னா இலக்கணத்தை கேட்கலாம். அந்த இடத்துல அழைகு என்பது அது ஆயிஷனாய் விஷயமே வருமே, இன் ஹாதானி இல்ல சாகிரானின்னு குரான் எழுதியிருக்குது. ஆயிஷனாய் அறிந்திருக்கிற வகை பிரகாரம் இன் ஹா இன்ன இன்ன ஹாதா ஹாதைனி வரணும். இன்ன வந்து ஹாதைனி வரணும் இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்க, இன்ன ஹாதைனின்னு வைத்துக்கொண்டு எழுத்தர்கள் தப்பு செஞ்சுட்டாங்கிறாங்க. யார், ஆயிஷனாய். ஆனா சரியா தான் எழுதிருக்குது, சரியா எழுதுனதைய ஆயிஷனாய் என்ன சொன்னாங்க, இன்னா இன் ஹா கதவுள் காத்தி பண்ணிட்டாரு தப்பாக எழுதி விட்டாருன்னு சொன்னாங்க. அப்ப இதை எழுதி சொல்றோம், அவங்க அறிந்திருந்த அந்த ஹாதைனி தான் சொல்லணும்னு அவங்க ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க. ஹாதானிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. இன்னைக்கு உள்ள கிராமர்காரன் சொல்றது வச்சுக்கிட்ட மாதிரி சொல்லக்கூடாது, பிள்ளைங்க சொல்லக்கூடாது. கிராமருக்கு முந்தி கிராமர் சட்டமே இல்லாததுக்கு முந்தி உள்ள விஷயங்கள் அதுல போய்கிட்டு இலக்கண பிள்ளைங்க கேட்பது வந்து தப்புங்கிறது தான் நேத்து போல அடிச்சடிச்சு சொன்னோம். அப்ப எங்க இலக்கணம் இருந்துச்சு, இலக்கணம் இது இப்படி வரணும் அப்படி வரும் ரூல் இருந்துச்சா? இதுவும் சொன்னாங்க அதுவும் சொன்னாங்க, அதிகமா அப்படி சொன்னாங்க குறைவா அப்படி சொன்னாங்க. அது மாதிரி குரான் அதிகமா அப்படி சொல்றது குறைவா அப்படி சொல்லுகிறது, மனிதர்கள் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி இறங்கி இருக்குன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் ஆகிவிடுகிறது. நீங்க வந்துட்டு இலக்கணத்தை எப்படி உட்பட்டு இல்லைன்னு ஒரு வாதத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். அழைகூ ஏன் எழுதுனீங்க, எல்லா இடத்துலையும் அழகி என்று எழுதிட்டு அழைகூ என்று எழுதுனதுக்கு உங்கள்கிட்ட பதில் நீங்க தான் சொல்லணும். இப்ப நாங்க சொல்லிட்ட பதில், நீங்க கிராமத்தை போய் இருந்துச்சுன்னு சொன்னீர்களே, ஆனால் அந்த கிராமத்தை மீறினது யாரு? அதுக்கு சொல்லுங்க அல்லாஹ் ஏன் மீறினா? அதாவது நம்ம வந்து குரான்ல எந்த எழுத்துப்பிழையும் இல்லை, சஹாபாக்கள் குரானை சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்று நம்ம வாதிக்கிறோம். எதிரில் உள்ளவங்க இல்ல சஹாபிகள் எழுத்துப்பிழைகள் செஞ்சிருக்கிறாங்க, அதுல குரானில் எழுத்துப்பிழைகள் இருக்கிறது என்று சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எழுத்துப்பிழைகள் இவங்க எதை சொன்னாங்களோ குரான்ல பட்டியல் போட்டு அவங்களுடைய மொழிபெயர்ப்புல பட்டியல் போட்டிருக்காங்களோ அந்த பட்டியல இருந்து எடுத்து நேரத்துல இருந்தே கேட்டோம், இப்ப தான் கொஞ்சம் உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல கிளிப்பிள்ளைக்கு விளக்கம் சொன்ன மாதிரி பாடம் நடத்திருக்கேன். இதுல இது யூரம் பார்த்தாலும் ஆஹா இப்படியா இருக்குது, நம்ம தான் உளறிட்டோமோ, யாருக்காச்சும் நாளைக்கு எவனாச்சும் நம்மள்ட்ட கேட்ட மாட்டிக்கோமே தான் யோசிப்பான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விளக்கம் சொல்றோம்ல சட்டத்தை எடுத்து சொல்றோம், அரபு இலக்கண சட்டத்தில் அப்படி இருக்கிறது, விதிகள் இருக்கிறது, லிசானுல் அரபில் இருக்கிறது, இமாம் தபரி கூறியிருக்கிறார்கள், இமாம் பைலாவி கூறியிருக்கிறார்கள், இமாம் புகாரி கூறியிருக்கிறார்கள். லாக்கின் என்றுதான் அசல், அதுதான் லாக்கின் என்று மாறியது என்பதற்கு இத்தனை அறிஞர்களுடைய அத்தாரிட்டியை நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, யூதம் கேட்டா என்ன இவங்க சமாளிக்கிறாங்க நினைச்சிருவாங்களாம், நம்ம சமாளிக்கிறதா நினைச்சுக்குவாங்களாம், அப்படி ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க, ஒரு வகையில சந்தோஷப்படுவாங்க. எப்படி தெரியுமா, உங்க அணியை பார்த்து அவங்க நினைப்பாங்க, என்ன இது நம்மளும் குரான் எழுத்துப்பிள இருக்குன்னு சொல்றோம், இவங்களும் எழுத்துப்பிள இருக்குன்னு சொல்றாங்களே, நம்ம கருத்தை அவங்க அப்படி பிரதிபலிக்கிறாங்களே, நம்ம கூட சேர்ந்துட்டாங்களே சந்தோஷப்படுவோம். நாங்க சமாளிக்கணும் நினைக்கல, இவங்க நம்ம கூட சேர்ந்துட்டாங்களே, நமக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, இஸ்லாமியர்களே நமக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று யூதன் வழங்குவான். அந்த வகையில யூதன் சந்தோஷத்தான் போடுவானே தவிர எங்க மேல அவங்க எந்த அதிருப்தியும் கொள்ள மாட்டாங்க, என்னடா நம்ம கருத்தை எதிர்க்கிறாங்களே என்று எங்க மேல கோவம் போடுவாங்க. ஒண்ணு, அடுத்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எங்க வாயிலிருந்து உண்மையே வராதான், உங்க வாயிலிருந்து உண்மையும் வரல, எழுத்துலையும் உண்மை வரல, அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க மொழிபெயர்ப்புல வந்து சஹாபாக்கள் தவறாக எழுதியிருக்காங்க பதிவு செய்யறீங்க, உங்க எழுத்துலையும் உண்மை வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயமா இந்த இன்ன ஹாதானி இன் ஹாதானி சொன்னாங்க, அதை முழுசா படிக்கவே இல்லை, முழுசா படிக்காம அதுக்கு இடையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல ஒரு அபாண்டத்தை போட்டாங்க. இது வரைக்கும் சஹாபாக்கள் அபாண்டம், இப்ப ஆயிஷா நாங்க ஏன் விட்டு வைக்கணும், அவங்களே நம்ம அபாண்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அசரை முழுசா படிக்காம அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அதை முழுசா படிக்கணும், முழுசா படிச்சு
அதுக்கு அர்த்தத்தை இந்த அறைக்கு நீங்க சமர்ப்பிக்கணும். சமர்ப்பித்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல நீங்கள் என்ன அபாதத்தை சுமத்திருக்கிறீர்கள் என்பதையும் இந்த அறைக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அடுத்து இன்னொன்னுங்க, அதாவது லாக்கின் அனா ஹுவல்லாஹு ரப்பி, இதுல அகூலு என்கிற ஒரு வினைச்சொல் போக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி அகூலு போக்கப்படும், அப்படி போக்கலாமா? அதாவது ஒருத்தன் என்ன பார்த்து நான் தான் அல்லான்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் வந்து என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? நான் தான் இறைவன் அப்படி ஒருத்தன் சொல்றான், சொல்லிட்டு என்னப்பா நான் தான் இறைவன் சொல்றேன், சிரிக்க வைக்கிறிய, சிரிக்க வைக்க கூடாத, ஏன்பா சிரிக்க வைக்கிறேன்னு கேட்டா என்று நான் சொல்ல மாட்டேன் தகுதியில் இருக்கு, அது மறைஞ்சிருக்குன்னு விளங்கிக்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா கேக்குறாங்க. அதான் கேள்வியாவும் கேட்டேன், ஏங்க அப்படி விளங்குறதுக்கு அந்த இடத்துல முகாந்திரம் இருக்கிறதா? அவன்தான் அல்லாஹ் எனது இறைவன், ஒலா உஷிரிக்கு பிரப்பி அஹதா, நான் எக்காலமும் எதையும் எனது இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்று தெளிவா சொல்றாரு. தெளிவா சொல்றேன் நீங்க சிரிக்க வைக்கிறீங்க அப்படி நம்ம எங்க கேட்க என்ன முகாந்திரம் இருக்கிறது? உண்டான விளக்கத்தை அடுத்த அடுத்த இடத்திலேயே தெளிவாக சொல்லிவிட்டார் என்று. அடுத்து அகூலு எப்படி நீங்க தகுதியிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க லாக்கின் அனல வந்து அகூலு என்று ஒரு பேரை நான் தகுதியிட்டதுக்கு இந்த அளவுக்கு கொதிக்கிறாங்களே, இவங்க எத்தனை விஷயங்களை தகுதியிட்டு இருக்காங்க பாருங்க. கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அல்ல இறங்க மாட்டோம் வரும், நாம் அல்லாஹ்வுடைய சொல்லுதான் அது. அந்த இடத்துல என்ன வச்சுக்கணும், என்று ஜிப்ரீல் சொன்னார் இருக்காது, என்று ஜிப்ரீல் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அந்த இடத்துல அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சொல்லை சொல்வதற்கு தகுதி உள்ளவன் சாமுரியா இருக்கிறதுனால அவன் தான் இதை சொல்லி இருப்பான் அப்படிங்கிறத இந்த மொழியில் அப்படி இல்லைன்னு சொன்னான், அதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொன்னான். யாருமே செஞ்சிருக்க கூடாதுல்ல. அரபு மொழியில கரகண்டவர்கள் தஃப்ஸீர் தபரி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகாலு மாஹாதா என்று கேட்கிறான். ஃபகால சாமுரியுல் ஹபீஸ், சாமுரியுல் ஹபீஸ் கெட்ட சாமுரி சொன்னான், ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா, இதான் உங்களுடைய இறைவன், இதான் மூசாவுடைய இறைவன் என்று சாமுரி சொன்னான். அந்த காலுவுக்கு பிறகு அவங்க கேட்ட கேள்வி இங்க மறைந்திருக்கிறது. அவங்க என்ன கேட்டாங்க, இது என்ன என்று கேட்டார்கள். அவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி உங்க கடவுள் சொன்னான். ஏன் இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, இந்த மாதிரி அர்த்தம் செய்வதுதான் சொல்லுக்கு வழிகெடுக்கத்தானே வர்றான். இந்த மக்கள் வந்து வழி எடுக்கிறவங்க நல்ல மக்களா இருந்தாங்க, மூசா நபி பின்பற்றின நல்ல உம்மத்துகள், அந்த நல்ல உம்மத்துகளை கெடுக்கிறதுக்கு தான் அந்த காலமாட்டை செஞ்சு வச்சிருக்கிறான். உடனே அவங்க என்ன செய்யல, நீ இதான் எங்க உங்களுடைய கடவுள், எங்களுடைய கடவுள்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்வதா இருந்தால் இது எங்களுடைய கடவுள்னு சொல்லியிருப்பாங்களே தவிர உங்களுடைய கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய கடவுள்ன்ற அந்த வார்த்தை வந்திருக்கிறது. உங்களுடைய கடவுள்னு யார் சொல்லுவா, யார் கெடுக்கிறதுக்கு இதை செஞ்சானோ அவன் தான் சொல்லுவான். அதனால தபுரி என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த காலுக்கு பின்னாடி ஒன்று மறைந்திருக்கிறது, இதுக்கு பின்னாடி ஒன்று மறை, ரெண்டை இணைத்து சாமுரி சொன்னான் மறைந்திருக்கிறது. அதனால இது சொன்னது சாமுரியில் ஹபீது தான். அதே மாதிரி தப்சீர குருத்துமியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காலுன்னு சொன்ன உடனே கால சாமுரியும் அவன் தபியகு, சாமுரி அவனை பின்பற்றியவர்கள் சொன்னார்கள், மக்கள் சொல்லல, சாமுரி அந்த சகாக்கள் தான். இந்த சொல்லுக்கு சொந்தக்காரங்க யாரா இருக்கும், இந்த சொல்லை யார் சொல்லி இருப்பாங்க என்பதற்காக வேண்டி தப்சீர குருத்துமி அவர்கள் சொல்கிறார்கள். தப்சீர் அபு சௌதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, காலு ஐ சாமுரியு அவனும் அவனால் கெடுக்கப்பட்டவர்கள் எல்லா மக்களும் சொல்லல, அவனும் அவனால் கெடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள். அந்த இடத்துல சாமுரியத்தை அவங்க சேர்க்கிறாங்க. அதே மாதிரி பத்தூல் கதீர்ல இருக்கிறது, ஐ கால சாமுரியு ஒமன் வாபகவு ஹாதிகில் மக்காலத்தை, இந்த சாமுரியும் அவனை பின்பற்றியவர்களும் தான் இந்த சொல்லை சொன்னார்கள். பத்தூல் கதீர்ங்கிற குரானை அடிப்படையில் ஓரளவுக்கு சரியா எழுதப்பட்ட ஒரு தப்சீர். அதே மாதிரி பைலாவி, பைலாவிங்கிறது வந்து பொதுவாக ஒரு சின்ன ஒரு நுணுகமான தப்சீர், இது அவர்கள் மொழிக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என்ன செய்யறாங்க, இப்போ காலு ஏன் சாமுரிங்கிறார், சாமுரி சொன்னாங்க. அப்ப என்ன இதுல ஒரு மேட்ருன்னு கேட்டா,
அந்த கருத்தை பார்க்கணும். குர்ஆன்ல வந்து அவங்க சொன்ன கீழதுகளில் ஜன்னாயால இத்தகோமியாலும் இருக்குது, அது நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்குது, அது சொல்லப்படாது குர்ஆன்ல. நம்ம தான் என்ன செய்யணும், அந்த இடத்துல விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சில சொற்கள் வந்து அது தரக்கூடிய கருத்துக்களை வைத்து என்ன செய்யப்படும் பாத்தீங்களா, குர்ஆன்ல வந்து இது வந்து சர்வ சாதாரணமான ஒரு நடைமுறை. தக்தீர் என்பது நிறைய இருக்குதுங்க, அது அவங்களே இப்ப ஒத்துக்கிட்டாங்களா? குர்ஆன்ல வந்து காலு ஹாதா இலாஹுக்கும் ஓ இலாஹு மூசா ஓ நசிய அப்படின்னு குர்ஆன்ல வருதுங்க. இந்த ஹாதா இலாஹுக்கும் இதுதான் உங்களுடைய இறைவன், அதை சொன்னது யாரு? அதான் அந்த இடத்துல பிரச்சனை. தாமிரின் ஒருத்தன் ஒரு காலக்கன்றை என்ன செய்யறான், அதை உருவாக்குறான், உருவாக்கி இது வந்து கடவுளா இல்லையா, இப்ப மேட்ரு. இப்ப காலு ஹாதா இலாஹுக்கும் இதுதான் உங்களுடைய கடவுள், எதை பார்த்து சொல்றாங்க, அந்த காலக்கன்றை பார்த்து, இதுதான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வருது. சொல்றது யாரு, அதுதான் பிரச்சனை. ஏன்னா சாமிரி தானே அதை செஞ்சிருக்கிறாரு, சாமிரி செஞ்சாரு அப்படின்னு சொன்னா காலம் தானே வரணும், கால ஹாலா இலாஹுக்கும் தானே வரணும். ஆனா காலும் சொல்லி பன்மையா வந்திருக்கேன், அப்போ அதுக்கு என்ன விளக்கம் என்று வருகின்ற பொழுது, அப்போ அதுல பல அறிஞர்களுடைய தஃப்ஸீர் அவங்களே ஆதாரம் எடுத்து போட்டாங்க. அதுல சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, காலுக்கு அடுத்து மாஹாதா என்று தக்தீர் வச்சுக்கணும், ஹாதா இலாஹுக்கும் இருக்கேன் அதுக்கு முன்னாடி கால என்று தகுதியில் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு தகுதி ஒரே இடத்துல, காலு ஹாதா இலாஹுக்கும் என்ற இடத்துல காலுக்கும் மக்களை தகுதியிட வேண்டும், அதே போல ஹாதா இலாஹுக்கும் என்பதற்கு கால என்பதை தகுதியிட வேண்டும் ஒரே இடத்துல. அப்ப வந்து தகுதியிட்டாதான் அங்க ஒழுங்கான அர்த்தத்தை நம்ம வழங்க முடியும். இது வந்து அரபு அரபு பாஷையில வந்து சர்வ சாதாரண ஒரு நடைமுறை, சில இடத்துல வந்து அப்படி அர்த்தம் அர்த்தம் வராது. இதை மாதிரி குர்ஆன்ல பல வசனங்களை நாங்க இப்பவுமே எடுத்து காட்ட முடியும், நேரடியாக படிச்சு அர்த்தம் வராதுங்க. இன்னும் சொல்ல போறா இருந்தா இவங்க சிறுக்கு வரும் சிறுக்கு வருங்கிறாங்களே, சிறுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் தகுதியிட வேண்டும், அது முன்பின் பார்க்க வேண்டும். ஒலா நுஷிரிக்கு பிரபி ஆகதா, ஒலா நுஷிரிக்கு பிரபி ஆகதா, நான் யார், ஒலா உஷிரிக்கு பிரபி ஆகதா, நான் யாருக்கும் இணை கற்பிக்க மாட்டேன் பின்னாடி இருக்குது இல்ல. அப்ப அந்த இடத்துல சிறுக்கு இல்லைன்னு அறிவிக்கதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன வருது, ஏதோ சொல்ல வர்றது. என்றாலும் அன்புள்ள சகோதரர்களே, ஆயிஷா நாயகி மீது அவதூறு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆயிஷா நாயகி மீது அவசரம் நான் போற போக்குல கொஞ்சம் ஆதாரமா வச்சு சொல்லல, அதனால அதை நம்பர் போட்டு சொல்லல, அது லிஸ்ட்ல வச்சிருக்கோம் எடுத்து வைக்கிறதுக்கு, கேட்டதுனால முன்னாடியே சொல்லிடுறோம். உருவ அறிவிக்கிறாங்க, தாழ்த்து ஆயிஷத்த அல்லஹனில் குர்ஆன், குர்ஆன்ல உள்ள பிழையை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கிட்ட நான் கேட்டேன். என்ன பிழைன்னா, இன்னல்லதீன் ஆமனு உள்ளதீன் ஹாது வசாபி ஊன என்கிற பிழை, உல் முகீமீன சலாத் என்ற பிழை, இன் ஹாதானி லசாஹிராணி என்ற பிழை, இவற்றை பற்றி நான் கேட்டேன். இப்போ காலத்தை அவங்க சொன்னாங்க, எபுன உக்தி என் சகோதரியின் மகனே, ஹாதா அமலுல் கித்தாப் இது எழுத்தல்களுடைய வேலை, அக்தவு ஃபில் கித்தாப் எழுத்தில் அவர்கள் பிழை செய்து விட்டார்கள், இப்படி எழுதியிருக்க கூடாது, நீ மூணு விஷயத்த கேட்குற, மூணுமே சரியா எழுதல, தப்பா எழுதிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆயிஷா நாயகி விளங்கி வச்சிருந்த இலக்கணத்துக்கு வேணா தப்பா இருக்கலாம், ஆனா தப்பு இல்லை, நாம தப்புன்னு சொல்லல, இப்ப எழுதப்பட்ட கரெக்ட்னு சொல்றோம், அதுக்கு உதாரணத்துக்கு இதை சொல்ல வரல. ஆயிஷா நாயகி அவங்க ஒரு முறையில ஒழுங்கி வைத்துக் கொண்டு அவங்க அறிந்ததுக்கு மாத்தமா இருக்கிறதுனால இதை பிழைங்கிறாங்க. ஆனா பிழை விடுவார்கள் எழுத்தர்கள் கொள்கை அவங்களுக்கு இருந்தது, அதுக்கு இது ஆதாரமா வச்சுக்கலாம். எழுத்தர்கள்ட்ட பிழை பாரதூரமான விஷயமா இருந்தா எழுத்தர்கள் பிழை செஞ்சிட்டாங்க என்று சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னோம். இதுல என்ன அவதூறு என்ன நீங்க மாற்றுக்கிறது சொல்லி சொன்ன பிறகு அதற்கான பதில சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த மூசா நபி நான் போட்டாங்க கிளிப்பிங் போட்டு காட்டினாங்கல்ல, இன்னைக்கு கிளிப்பிங் போடாம நானே தான் சொன்னேன், முதல் அமர்வுல சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன், சில இடங்களில் தக்தீரிடலாம், காரண காரியங்கள் இருக்க வேண்டும், சில இடங்கள்ல தான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் செஞ்சிட முடியாது, எல்லா இடத்துலயும் கரெக்டான அர்த்தம் செய்ய முடியாது. இது நானே சொன்னதுதான், நான் சொன்னதுதான் அவர் எடுத்து போடுறாரு, நான் மறுக்கிறது போடணும், இங்கே அந்த அவசியம் இருக்கிறது. நான் எதை சொல்லி காட்டியதாக சொன்னீர்களோ அங்கே அந்த அர்த்தத்தை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, வேற எந்த அர்த்தத்தையும் கொடுத்து அது வேற யாரும் சொல்லவே முடியாது, இங்கே அந்த அவசியம் இல்ல. அறிவு பிழையா போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, கதை அப்படியே ஓடி போயிட்டு இருக்கும், பேச்சு டயலாக்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்டா அல்லாவுக்கு மாறு செய்யற, அல்லாதான்டா இறைவன் சொல்லுவாங்களே தவிர, ஏன்டா அல்லாவுக்கு மாறு செய்யற என்றால் நான் சொல்றேன்டா இப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க பேச்சு ஸ்டைல.
என்றால் அவன் தான் இறைவன் அழகா போய்கிட்டே இருக்கிறது. நீங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவசியம் இருக்கும் பொழுது வைக்கிறதும் அவசியம் இல்லாம வைக்கிறதும் ஒண்ணா? அதை தெளிவா விலக்கி இருக்க முந்தின அமர்வுடைய இது கிளிப்பிங் போட்டு நாங்க தான் விவாதத்துல சொன்னது எங்களுக்கு யாபம் இருக்காதா? அப்ப விவாதத்துல சொன்ன கொடுங்க, நான் தானே முந்தின அமர்வுல சொல்றேன் இப்படி இடையில வச்சுக்கலாங்கிறாங்க. வைக்கலாம், அதற்கு சில இடம் இருக்கிறது என்றும் சொல்லி இருக்க போட்டு பார்த்து அதையும் போட்டு கிளிப்பிங் போட்டு காட்டுங்க. அது தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த எழுத்து பிழைகள் நம்ம ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டு வரோம். அதுல இப்ப பாருங்க, நப உன் என்று வரக்கூடிய ஒரு வார்த்தைங்க, இது எப்படி எழுதணும்? நூன், பே, ஹம்சா. இப்படி எழுதக்கூடிய இந்த இடத்துல திருக்குறள் 6வது அத்தியாயம் 67வது வசனத்துல லிக்குல்லி நபின் முஸ்தகர்ரன் என்று வருகிறது. அதுல சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. நத்ரு அலைக்கமின் நபை மூசா என்று எழுதப்பட்டிருக்கிறது 28:3, அதுவும் சரியா எழுதப்பட்டிருக்கிறது. அனின் நபை அவீம் என்று வரக்கூடிய அந்த வசனமும், நபு என்று வரக்கூடிய அந்த எழுத்து கரெக்டாக வாசகம் இருக்குது. ஆனால் இந்த அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, இந்த ஆயத்துல அதாவது 6வது அத்தியாயம் 34வது வசனத்துல மட்டும் என்று தான் நம்ம ஓதுறோம். அது ஓதுறது கரெக்ட் தான், ஆனா எழுத்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா நபயில் என்று சொல்லுற இடத்துல யாவ அதிகப்படுத்திட்டாங்க. அது எழுத்து பிழையாக இருக்கிறது. இப்ப அதுக்கு விளக்கம் கொடுங்க, இது ஒரு பிழை என்று சொல்கிறோம். அடுத்தபடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குர்ஆன்ல நஷாஉ என்று வரக்கூடிய வார்த்தைகளை அந்த வினை சொல்ல பாருங்க. குர்ஆன்ல 8வது அத்தியாயம் 31வது வசனத்திலையும் நஷாஉ என்று பயன்படுத்துகிற பொழுது நூனு, ஷீனு, அலிப்பு, ஹம்சா. அதே மாதிரி 6வது அத்தியாயம் 83வது வசனத்துல கூட நஷாஉ நர்ஃபாஉ என்று வருகிறது அல்லவா? இதுலையும் சரியாக இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்து இந்த குர்ஆனுடைய 11வது அத்தியாயம் 87வது வசனத்துல வருகிற பொழுது நஷாஉ என்று போடுகிற நேரத்துல ஒரு அலிஃபை அதிகப்படுத்தி விட்டார்கள். இது எழுத்து பிழையாக நடந்திருக்கிறது என்றும் சொல்கிறோம். அதற்கும் நீங்கள் விளக்கம் தர வேண்டும். அதற்கு அடுத்து குர்ஆன்ல நீங்க பாருங்க, அஷுரகாஉ என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. இதுல ஷுரகாஉ என்று வரக்கூடிய இடத்துல ஃபஹும் ஷுரகாஉ ஃபி ஸுலுசி 4வது அத்தியாயம் 12வது வசனத்துல இருக்குது. இதுல எப்படி வருது? ஷீனு, ரே, காஃபு, அலிஃபு, ஹம்சா. அதே நேரத்தில் அதற்கு அடுத்து நீங்க பாருங்க 42வது அத்தியாயம் 21வது வசனத்துல மட்டும் அம்லஹும் ஷுரகாஉ என்று வருகிற இடத்துல ஒரு அலிஃபை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு பிழை, எழுத்தர் செய்திருக்கிற பிழை என்று சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு ஆயத்தை பாருங்க, குர்ஆன்ல லுஃபாஉ என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. இதுல பாருங்க 9வது அத்தியாயம் 91வது வசனத்துல அலல் லுஃபாஇ வலா அலல் மர்தா, அது வருது இல்லையா? அதுல கரெக்டா இருக்குது. வாவு, ஐனு, ஃபே, அலிஃப், ஹம்ஸா கரெக்டா இருக்குது. அதே மாதிரி 47வது அத்தியாயம் 40வது வசனத்திலையும் லுஃபாஉ லில்லதீன இஸ்தக்பரு வருதா? இதுலயும் வாவு, ஐனு, ஃபே, அலிஃப், ஹம்ஸா கரெக்டா வருது. ஆனால் 9வது அத்தியாயம் 91வது வசனத்துல லுஃபாஉ என்று பயன்படுத்துகிற பொழுது அதுல ஒரு அலிஃபை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பிழை தவறுதலாக நடந்திருக்கிறது என்று நம்ம சொல்றோம். இதற்கும் நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து குர்ஆன் வராஹும் என்று வரக்கூடிய வார்த்தை, கிதாபுல்லாஹி வரா ஊஹூரிஹிம் என்று 2வது அத்தியாயம் 101வது வசனத்துல சொல்கிற பொழுது வரா என்று வருதா? வாவு, ரே, அலிஃபு, ஹம்சா, அதுல கரெக்டா இருக்குது. அதே மாதிரி 16வது அத்தியாயம் 71வது வசனத்துல மிம்பராயி இஸ்ஹாக் கரெக்டா இருக்குது, அதுலயும் 4 எழுத்து. அதே மாதிரி இதா சாத்து முகுன் அதுல வர்றதுல மிம்பராய் ஹிஜாபின் என்று வருதா? இந்த வராய் ஹிஜாப்ல வாவு, ரே, அலிஃபு, ஹம்சா கரெக்டா இருக்குது. ஆனால் இந்த மரத்துல எப்படி கரெக்டா இருக்கும்? அது மாதிரி இல்லாம ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது. 42வது அத்தியாயம் 53வது வசனத்துல மிம் வரா இ ஹிஜாபுன் என்று எழுதப்பட்டிருக்குது. நம்ம ஓதுறது வராய் ஹிஜாபுன் தான் ஓதுறோம், ஆனால் அதுல ஒரு யா அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு எழுத்துப்பிழை என்று வரிசையா நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹப்ஸ் வண்டவாளத்தை அவங்க சொல்றதை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், தண்டவாளத்துல ஏத்திட்டோம். அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்னா கோழி முட்டை போட்டாங்க இல்லையா, நாம ஏங்க இந்த லாக்கின்னால கோழி முட்டை இருக்குன்னு கேட்டோம், அதுக்கு விளக்கம் கொடுத்தா, அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டோம், அதுலயும் அவங்களுக்கு இப்ப கோழி முட்டை மருந்து கிடைச்சிருக்குது. அது போக நானும் ஆசிரியர், நானும் ஆசிரியர், நானும் ஆசிரியர், நானும் ஆசிரியர் அப்படின்றாரு. நாங்களும் மார்க் போடுவோம்னாரு. மார்க் போடுங்க, நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளு, பக்கத்துல உங்க ஆசிரியர் மார்க் போட்டாருல, அவர் எப்படி போட்டாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இலக்கணத்துக்கு எவங்க சொன்னா, யார் சொன்னா அப்படாருல, நீங்க இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இதை உங்களுக்கு அவர் போட்ட மார்க். நீங்க ஆசிரியர் மாணவர்களுக்கு மார்க் போடுறது கேள்விப்பீங்க, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு போடுவாங்க மார்க். எப்படி போடுவாங்க?
தராதரத்துக்கு ஒரு மார்க் போடுவாங்க, அவங்க சொற்பொழிவுக்கு ஒரு மார்க் போடுவாங்க, அவங்களுடைய அந்த நகுவிய எப்படி நகுவுடைய திறமை இருக்கு அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. சில பேர் பீடி பிடிப்பாங்க, இந்த வார்த்தையார் பீடி பிடிக்கிறாரு இதுக்கு ஒரு மார்க், பீடி குடிச்சு அதுல கூட கோழி முட்டை போடுறாரு பட்டு பட்டுன்னு விடுறாரு அதுக்கு ஒரு மார்க், அதை மொபைல் எடுத்து வச்சு படம் கரெக்டா இருக்குது இதுக்கு ஒரு மார்க், பொருத்தம் செய்வார்கள் இந்த லட்சணத்துல இருக்குது. இதுல கிளிப்புல மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா, கிளி மாதிரி நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, கேள்விக்கு பதில் வரவில்லை வரவில்லை. இந்த கிளி சொல்ல முடியல, கிளி நீ பேசுறியா அதுல என்ன சந்தேகம், இந்த வீட்டுக்குள்ள புதையல் இருக்குதா அதுல என்ன சந்தேகம், தோண்டி பார்த்த புதலை இல்ல, இந்த மரத்துக்கடியில புதையல் இருக்கா அதுல என்ன சந்தேகம், தோண்டி பார்த்த புதலை என்ன, இந்த கிளி இந்த வார்த்தை தவிர எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னானா, நீ இந்த வார்த்தை தவிர எதையும் பேச மாட்டியா அதுல என்ன சந்தேகம், நான் தான் கூச கோபாலா அதுல என்ன சந்தேகம், ஓ கிளிக்கார என்ன ஏமாத்திட்டானா அதுல என்ன சந்தேகம். இது மாதிரி கேள்வி கேட்டும் பதில் வரவில்லை, நாங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்டோம் பதில் வரவில்லை, கேள்வி கேட்டோம் பதில் வரவில்லை, பாருங்கள் தோழர்களே கேள்வி கேட்டோம் பதில் வரவில்லை. இப்படின்னா சொன்னாங்க என்னங்க இருக்கும், எழுத்து இப்படி அள்ளி அள்ளி போட்டுருக்கிறோம், நீங்க பதில் சொல்லணும், நாங்க உங்களுக்கு ரெண்டு வருஷமா படிச்சு வந்தீங்கல்ல அதையும் போட்டோம், புதுசா எதிர்பார்க்காத வந்து பதறீங்களே இதையும் போட்டிருக்கோம் இன்னையும் போடுவோம் சரிங்களா, அந்த தவறுகளை எடுத்து சொல்லுவோம் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. அடுத்து அடுத்ததாக என்ன, சில நம்ம லிஸ்டுகள் நம்ம வைக்க வேண்டியது வைக்காம டைவர்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக வேண்டி பிள்ளைகளையும் நம்ம நிறைய போட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் பிரிச்சுக்கிட்டோம் இப்ப. சரி, அதனால சொல்லியிருக்கிறோம். அடுத்து வந்து யூதர்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு சொன்னார்ல, எதுக்கு அவன் பதில் சொல்லணும், சொல்றாருன்னா முந்திக்கிட்டு எதுக்கு சொல்லணும், ஹப்ஸுன்னு ஒரு ஆள் வழியா நம்ம குரானை நம்புறோம், அவரை போட்டு இந்த கிளி கிளிக்கிறாங்க, ஆளே போகுண்டா அவர் வழியா வந்து குரானை போக்க போயிருமே, ஹதீஸ்லேயே ஒரு ஆள் தகுதியேற்றவர்னா ஒரு ஹதீஸ் அறிவிக்க தகுதியேற்றவர்னா குரான் இப்படி அறிவிப்பாரு, இவ்வளவு பெரிய பாரதூரமான கேள்வி கேட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா, அதுக்கு ஒன்றையும் சொல்லக்கான அப்ப குரான் இவங்க இவங்க யாருக்கு வந்து குரான் நம்புற பொய்யது, ஏன்னா நீங்க ஹப்ஸ வச்சுலாம் நம்பல மக்களை நான் சொல்லவே இல்லை, நீங்க ஹப்ஸுக்கு தான் எடுத்துக்கிட்டீங்க இல்ல மக்களை நம்ம முத்தவாச்சியா தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்க வாதத்துல வந்து அறிஞர்கள் தான் என்ன செய்யறாங்க ஹப்ஸுக்கு தான் எடுத்துக்கிட்டேங்கிறாங்க, அவங்க ஹப்ஸுட்டு எடுத்தாங்கன்னா குரானே நம்பிக்கை இல்லை, அது குரானே இல்ல ஹப்சு வழியாக தான் எடுத்திருப்பீர்களே, ஆனால் அவர் தகுதி ஹதீஸ் அறிவிச்சாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, எழுதி கூட வைக்கக்கூடாது என்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆளை சொல்லி குரானை இவ்வளவு பலவீனமாக்கி எவ்வளவு உறுதியான கட்டமைப்புல. அன்புக்குரியவர்களே, ஆனா என்று அர்த்தம் வச்சா சரி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க, இப்ப அவங்க சொன்ன மாதிரி அந்த அழிவை நீக்கிட்டோம் அது தப்பு, அவங்க எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க சொல்லட்டும், மொழி சார்ந்தவர்கள் ஒரு விளக்கம் சொன்னாக்கா என்று சொன்னார் அது இருக்கத்தான் செய்யுது, மொழி சார்ந்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டாங்க, அதே இது இதுக்கும் பொருந்ததானே செய்யுது, மொழி சார்ந்தவர்கள் தானே சொல்லியிருக்கிறாங்க லாக்கின் ஆன அப்படின்ட்டு மொழி சார்ந்த அத்தனை பேரும் இந்த இடத்துல நான்கிற வார்த்தையும் கொண்டு வரணும், இப்ப என்று சொன்னாங்கிற அர்த்தம் வரும், என்று சொன்னார் என்று சொல்லலாம்ங்கிறது அவங்க ஏற்கனவே ஒத்துக்கொண்ட விஷயம்தான், அது மொழி சார்ந்தவர்கள் சொல்லிவிட்டால் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற வாக்குமூலத்தை வச்சுட்டாங்க, அந்த மொழி சார்ந்தவர்கள் தான் லாக்கின் அணங்கிறாங்க, அப்படி வைக்க கூடாது என்று இவங்க சொல்றாங்களே, இந்த கருத்தை மொழி சார்ந்தவர்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா, அப்படி சொல்லியிருந்தாங்க சொல்லட்டும் மொழி சார்ந்தவர்களுடைய கருத்தை சொல்லி, ஏங்க அந்த மொழி சார்ந்தவர்கள் இப்படித்தாங்கிறாங்க, அந்த மொழியை சாராத ஒரு ஆள் இப்படித்தான் சொன்னா யாரும் சொல்ல ஏற்றுக்கொண்டது, மொழி சார்ந்தவர்கள் சொல்ல ஒப்புவதுதான் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதே அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கல்ல, அது ஒரு பாயிண்ட், என்று சொன்னார் அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிதான் அவனு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இன்னனி அன் அல்லாஹ் நிச்சயமா நான் அல்லாஹ், அதை மட்டும் சொல்லி பிடிச்ச சும்மா தெரியலாமா, என்று அல்லாஹ் சொன்னான் சொல்லிதான் அவனு, சும்மா அப்படியே உட்கார்ந்து விட்டாக்கா அது தப்பாவோட பெயரு, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிதான் ஆடுறான், என்று சொன்னான் இடத்துல சொல்லித்தான் ஆகணும், அது சில கட்டங்கள் சொல்லி ஆகணும், இல்ல இவர் வந்து நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா உடனே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நான் அடிப்பேன் என்று சொல்லலங்க சொல்லித்தான் அவன் அந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லித்தான் ஆகணும், எல்லா இடத்திலும் இல்ல, ஆனா அவன் எந்த இடத்திலும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயங்க, இவங்க இந்த குர்ஆனுடைய நாலேஜ் விஷயத்துல எல்கேஜி யூகேஜி தரத்துல கூட இல்லைங்க, இது நான் வந்து அவங்க அந்த லெவல்ல இருக்கிறாங்க நான் அவங்க வந்து சிரமப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல சொல்றேன் மட்டும் நினைச்சிடாதீங்க, நான் யதார்த்தத்துல சொல்றேன், ஏன் தெரியுமா, இவங்க என்ன சொல்றாங்க ஹப்ஸலாம் இல்லைங்க, எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா தாங்க வருது அப்படிதான் படிக்கிறோங்கிறாங்க, உலகத்திலங்க இவங்களை மட்டும் விட்டுருங்க, உலகத்துல
வேறு யாராவது இந்த கருத்தை இப்போதைக்கும் சரி அப்பதாங்கிறது இல்ல இன்னைக்கு அப்படி சொல்றாங்களான்னு பாருங்க. இப்ப இவங்க மட்டும்தான் இது ஹப்சோட அல்லங்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, உலகமெல்லாம் சேர்ந்து ஒண்ணு சொல்லிட்டா ஏற்றுக்கொள்ளணும்ட்டாங்க. இந்த இப்ப நம்மகிட்ட இருக்கிற குர்ஆன் ஹப்சுடைய ரிவாயத்துப்படியாக எழுதப்பட்டதாண்டி இன்னைக்கு உலகமே சொல்கிறது இவர்களை தவிர. அப்படி இல்லை அப்படின்னு இவங்களை மாதிரி சொல்லுகின்ற இன்னொரு கூட்டத்தை கொண்டு வரட்டும், அல்ல ஒரு நாட்டை கொண்டு வரட்டும், எல்லாமே சொல்றாங்க. சரி இப்ப நம்ம ஓதுறோம்லங்க குர்ஆன், அந்த குர்ஆன் மாதிரிதான் சவுதியில அச்சடிக்கிறாங்க. அந்த சவுதியிலேயே அச்சடிச்சுட்டு கடைசியில இருக்கிறாங்க, அச்சடிக்கப்பட்டதுதான் இவங்க மட்டும் இல்ல உலகமே சொல்லி இவங்களை தவிர இதுல சொல்றாங்க உலக சேர்ந்து ஒண்ணு சொல்லிட்டா அதாங்க அதுக்கு ஆதாரம் கேட்க கூடாங்கிறாங்க. ஆனா இது ஆதாரம் இல்லாம கிடையாது, உலகமே சொல்லுகிறது ஆதாரத்தோடு. இவங்க இப்ப என்ன செய்யணும், ஹப்சுடைய அந்த ரிவாயத்து பிரகாரம் உள்ள குரான் எங்களுக்கு தேவையில்லை முடிவு பண்ணா இன்னையிலே ஒண்ணு செய்யட்டும், இந்த குரான் தூக்கி வச்சு பண்ணும். இவங்க ஹப்சுடைய இதையும் தூக்கி வச்சுக்கிட்டு இது ஹப்சல்ல ஹப்சல்லன்னு சொல்லக்கூடாது, ஹப்சுடைய தூக்கி வச்சுட்டு புதிதாக ஒரு குர்ஆனை உண்டாக்குற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுவார்கள். இன்னொன்னு, இந்த சில பேர் நான் குர்ஆனை பின்பற்றேன் குர்ஆனை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அது வேணா நாத்தியவாதிகளாக சில பேர் மாறி விட்டாங்க, குர்ஆன் ஹதீஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹதீஸ் வேணா குர்ஆன் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு குர்ஆனு அப்படிதான் சரிதாங்கிறது என்ன ஆதாரம், நாத்தியவாதம் வாழ்த்தாங்கல்ல இன்னைக்கு அந்த நிலையை தொட்டு வைக்கிறார்கள். என்ன தெரியுமா, ஹப்ஸுங்கிற பொய்யர் பொய்யர் அறிவிச்சதை நாங்கள் அப்ப இந்த குர்ஆன் வச்சிருங்க, நீங்க ஹப்ஸ பத்தி என்னமெல்லாம் சொல்றீங்களோ சொல்லிட்டு போங்க, நீங்க சொல்றது ஒண்ணு உலகம் ஏற்றுக்கொள்ளாது, உலகம் ஒரு கருத்து அவங்க மேல வச்சிருக்கு. ஏன்னா இப்ப இன்னும் ஹப்ஸ பத்தின்னு சொன்ன உடனே ஹப்சுடைய ரிவாயத்தை அது மட்டும் நான் ஏற்க சொன்ன எல்கேஜி, அதுக்கு பிறகு உள்ள இன்னொரு மேட்டர் சொன்னா இன்னும் ஆச்சரியப்படுவாங்க, அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்ல. அந்த ஹப்சுடைய அந்த கராத்து சாத்துபியா முறைப்பதா எழுதப்பட்டிருக்கு, அது என்னன்னு கேட்பாங்க, சாத்துபியா என்ன அவர் யார் அப்படின்னு இப்ப கேட்பாங்க. உலகமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாதனால இப்ப சொல்றாங்க, ஒண்ணு ஹப்சுடைய வாழ்த்துப்படுறாங்க ஓதுனு ஒப்புக்கொள்ளனே இது ஹப்சுடைய உலகமே சொல்லுது இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ஆதாரம் தரும். இவங்க நாலு பேர் உட்கார்ந்து விடு ஹப்சல்ல 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 ஆயிரு இல்லன்னு ஆயிராதுங்க, அல்லது இந்த இவர் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். ஏங்க நேத்து கூட இபுனுல் மத்தி நீ சொல்றாங்கன்னு நான் சொன்னேன் இவங்களை பத்தி, இந்த குர்ஆனை ஓதுவதில் ரிவாயத்து சஹிஹா அந்த துறையை தான் பார்க்கணும், ஹதீஸே அறிவிக்கும் விஷயத்துல அது பார்க்க தேவையில்ல. ஒரு விஷயம் எதுல எதை சார்ந்து இருக்கிறார் அதுல அவர் கரெக்டா இருக்கிறாரா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஹதீஸ் அப்படி இருக்கா அப்படி இருக்கிறாரு, அந்த இபுனுல் மதீன் யாரு, அவரும் ஹதீஸ் கலை வல்லுநர் தானே, அவர் என்ன சொல்றாரு, குர்ஆன் அறிவிக்கிறதுல சஹிஹான ரிவாயத்தை செஞ்சிருக்கிறாரு, நீங்க ஹதீஸ குறை சொல்றீங்க, ஹதீஸ் கலை சார்ந்தவர் தான் அவர் சொல்ற அறிவிக்க டிக்ளேர் பண்றாரு இது சரியான சஹிஹத்தில். இப்படி எல்லாருமே ஏற்றுக்கொண்ட விஷயம் தாங்க, அந்த ஹப்சில இருந்து நபிகளாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரைக்கும் யார் யார் அறிவிச்சாங்க தொடரா இருக்குது. இப்போ இன்னைக்கு புகாரிங்கிறோம், புகாரிலேருந்து நம்ம வரைக்கும் அறிவிச்சவங்க பேர் இருக்குமா, இருக்காது, ஏன் அவங்க எழுதி வச்சுட்டாங்க அதான் புகாரிங்கிறோம். ஆனா புகாரி இமாம்ல இருந்து நபிகளாம் சல்லா அலிஸ்லாம் சொன்ன வரைக்கும் உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் ஹப்சு ஒன்று அறிவிக்கிறான்னு சொன்னா அதுல இருந்து அவருக்கு யார் அறிவித்தார் அவருக்கு யார் அறிவித்தார் அது நபிகளாம் சல்லா அலிஸ்லாம் போகுது. இன்னைக்கு உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது, வேண்டாம் என்றால் உங்களுக்கு ஒரு புதிதாக ஒரு குர்ஆனை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், காரணம் இது ஹப்ஸ் தான். இன்னொரு பாயிண்ட் சொன்னா என்ன ஆச்சரியப்படுவீங்க, இந்த அலைகுல்லாக சொல்றா இல்ல அந்த அளவுக்கு அலைகுல்லா, ஆனா காரணம் சொல்லல எல்லாம் அழகி தான் அங்க அலைகுங்கிறாங்க, ஏன்னு காரணம் கேட்டோம், காரணம் எதுவும் சொல்லல சொல்ல முடியாது, ரெண்டு காரணம் கேட்டோம், இல்ல அரபி இலக்கண பிரகாரம், நான் இலக்கணம்னா இப்ப உருவாக்கப்பட்ட அதை சொல்லல, காலங்காலமா அரபி இலக்கண பிரகாரம் ஓதுறதும் மொழிகிறதெல்லாம் இருக்குதுல்ல அது பிரகாரம் இப்படி தாங்க இந்த இடத்துல என்ன சொல்லணும், இல்லைண்டாக்கா நபீலாம் சல்லா அலி சொல்லும் அப்படி ஓதுனாங்க நாங்க கேட்டோம் அதனாலதான் சொல்றோம் சொல்லணும், இது ரெண்டு விட்டு மூணாவத வேண்டாம் ஒண்ணு சொல்லலாம் அவங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, உலகமே சேர்ந்து ஓதுதுல அதனாலதான் நாங்க ஓதுறோம் என்று சொன்னால் இங்கேயும் அவர்கள் கை சேதப்பட வரும், உலகமே சேர்ந்து ஏன் தெரியுமா அலை கொண்டு ஓதுது, ஹப்ஸ் அப்படி ஓதுனாருங்கிறதுனாலதான்
நீங்க வேண்டுமானா எதை எப்படி ஓதுறது கிதாபுல அலைஹு என்று ஹப்சு ஓதினார். இப்ப நம்ம வச்சுக்கிறதெல்லாம் ஹப்சுடைய குர்ஆன் தானே, அதனால அங்க மட்டும் வம்பு இருக்கு. ஹப்சு ஓதினாங்கிறதுனால அலைஹூண்டு ஓதிப்பட்டு ஹப்சு தேவையில்லைன்றா என்ன அர்த்தம்? நீங்க இந்த குர்ஆனையும் சந்தேகத்துக்கு உள்ளாக்குறீங்களா? அப்ப உங்களுக்கு ஹப்சுக்கு வெறுப்பு இருக்கிறதுங்கிறதுனால வேற குர்ஆன் வேணுமானு உருவாக்கி கொள்ளுங்க. ஆனா அதுக்காக வேண்டி ஏன் இங்க வந்து இருக்க மனிதர்கள் நாத்தியவாதிகள் ஆக்க பாக்குறீங்க? அவர் ஹப்சு இப்படிதானா? அவர் சொன்னதுதான் குர்ஆன். இந்த குர்ஆன் வேணாலும் எல்லாம் போவோம். நீங்க குர்ஆனை பாதுகாக்குறீங்களா? அப்ப அதெல்லாம் சொல்லணும். ஹப்சுடைய குர்ஆன் வேணா, இந்த ஒரு குர்ஆன் புதுசா குர்ஆனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அது வேணா இது வேணும் சொல்லுங்க. ஹப்ச குர்ஆனை வச்சுக்கிட்டு அது ஆயிரம் ஆறு குட்டச்சா பொய்யர் அல்வார் இவர்லாம் அப்ப இருக்கிற குர்ஆனையும் பொய்யாச்சுங்க. யாரு மேல உள்ள கோபத்துல என்ன அபாயகரமான விளைவு ஏற்படுத்த பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், குர்ஆன் ஓதுறோம், அது எப்படி வந்தது? அதோடைய நான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன், உலூமு குர்ஆன் ஒரு கலை இருக்கிறது. அந்த கலைக்குள்ள போய் பாருங்க. நீங்க ஹதீஸ் கலைக்குள்ள போனீங்கல்ல, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பலவீனமான ஏற்றுக்கொள்வோம், இதை ஹதீஸ் கலைக்குள்ள போனீங்கல்ல, ஏன் இந்த கராத்துடைய கலைக்குள்ள போகல? அப்படி போயிருந்த இந்த சிக்கலை வந்திருக்காத. அப்ப உங்களுக்கு அதனாலதான் நான் எல்கேஜி யூகேஜி ஞானமே இல்லைன்னு. உங்கள்கிட்ட நீங்க விரும்பியே விரும்பாமலோ உங்கள்கிட்ட இருக்கிறது ஹப்சுல குர்ஆன் தான். உலகமே சேர்ந்து ஹப்சு சொல்லுகிறது. இதை நம்ம மட்டும் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. அதை எழுதியும் வச்சிருந்தாங்க, அது பிறகு அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இதை உண்மை இது இல்லை என்றால் நீங்க ஒரு புதிதான குர்ஆன் உண்டாக்கும் வேற வழியே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுட்டுக்கிறேன். இன்னொன்னு ஒண்ணுமே சொல்ல, நேரத்தே சொன்னோம் ஹப்ச பத்தி இப்படி மத்தியும் இப்படி எல்லாம் சொல்கிறார். மேற்கொண்டு விவரம் இருக்கிறது, தேவையானால் உங்களுக்கு தரதுக்கு தர்றதுக்கும் தயார். நேரத்தே சொன்னோம், தாங்கட்டு கேட்டீங்க வாங்கல, நேற்றே சொல்லிட்டு அவரை பத்தி என்னங்கிறத இன்னைக்கும் சொல்றீங்க. நேற்றையிலே இருந்து கேட்கறோம், தரல தெரியலங்கிறீங்க. நேற்று தான் சொன்னோம்ல ஹப்ச பத்தி இன்னாருனாலும் இப்படி அறிவிக்கிறார், தேவையானால் வாங்கி கொள்ளுங்க சொன்னோமே. அப்படியே சொல்லுங்க, செலவை பத்தி கேட்டீங்க அதுவும் தந்துட்டோம். நீங்க சொன்னதை தந்துக்கல இல்ல இல்லைங்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்றீங்க? அதனால இருக்கிற குர்ஆன ஹப்சுமே குர்ஆன் உள்ள கோபத்துல அப்படி இப்படி சொல்லி இந்த குர்ஆன் மீது முஸ்லிம்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்க ஏற்படுத்தா ஒரு குர்ஆன் உண்டாக்குங்க நீங்களாக, அது வேணா இந்த இருக்கணும் பிடிங்க அப்படி சொல்லுங்க. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லை என்று நமக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள், நமக்கு கவலை இல்லை. என்ன கேட்கிறாங்கன்னா, குர்ஆன் வந்து ஒவ்வொரு சமுதாயமும் அடுத்த சமுதாயத்துக்கு வாழையடி வாழையாக கடத்தி வந்ததுதான் நீங்க சொல்றீங்களே, இதுக்கு யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா அந்த கருத்தை, இப்படி ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல இருந்து அவங்களுடைய நாலேஜ் தான் உங்களுக்கு தெரிய வருது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஓதுறோம், குர்ஆன் அழிஞ்சிருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள் அது எப்படி அழியும்? நாங்கள் ஓதுறோம், நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம், பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துறாங்க, பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க கற்றுக் கொடுக்குறாங்க, வாழ்நடை வழியாக போகும்போது குர்ஆன் எப்படி அழியும், இல்மு எப்படி அழியும்னு கேட்கும் பொழுது, குர்ஆன் அவங்கள்ட்ட இருக்கு, அமல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குர்ஆன் அங்கே இருந்து பிள்ளைங்க பிள்ளைங்கள்ல இருந்து பேர பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கொள்ளு போறீங்க அப்படிதான் வரும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு வேற எவரும் சொன்னாங்களான்னு தேட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டோம் ஏற்கனவே. சரி, வேற யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு என்ன ரசூலா சொன்னா எடுத்துக்கிற மாட்டீங்கன்னு சொன்னா, சரி வேற யாராவது சொல்லணுமா? வேற யாராவது சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முத்தவாக்கு இருந்த ஒரு ஹதீஸ்ல ஒரு வகையை சொல்லுவாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கிறது, அது வாகிதும்பாங்க. கொஞ்சம் அதிகமான சஹாபிகள் அறிவிக்கிறதை பொறுத்து மஷ்ஹூர் முஸ்தபிகள்னு சொல்லி பிரிப்பாங்க. முத்தவாத்திர்னு என்ன செய்வாங்க, ஒரு வகையை ஹதீஸில் சொல்லும் பொழுது முத்தவாத்திர்க்கு முத உதாரணம் குர்ஆன்பாங்க. முத்தவாத்திர்னா என்ன அர்த்தம்? முத்தவாத்திர்னா எண்ணில் அடங்காத ஒரு கூட்டத்தார்கள் வழி, ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு மட்டத்திலும், இந்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டம், அடுத்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டம், அடுத்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டமாக இருக்கணும். இப்ப ஒரு ஆளுக்கு இருந்து ஒரு படி இந்த காலத்துல எல்லாரும் சொல்றோம், முந்தின காலத்துல எல்லாரும் சொல்றோம், அதுக்கு முன்ன காலத்துல ஒரு ஆளுக்கு தான் சொல்லியிருக்காரு முத்தவாத்திர ஆகாது. முத்தவாத்திர்னா எல்லா காலங்கள்லையும் பலர் இருக்க வேண்டும், அதுதான் முத்தவாத்திர. உங்களுக்கு ஹதீஸ் கலையில முத்தவாத்திர அறிஞர்கள் சொன்னதை படிச்சு இருக்கிறீங்களா இல்லையா? முத்தவாத்திற்கு உதாரணமே குர்ஆன் சொல்லும் பொழுது அப்ப வந்து நமக்கு சங்கிலி தொடராதான் இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் வருது. சஹாபாக்கள் வரைக்கும் ஒருவர் ரெண்டு பேர் நம்ம குர்ஆன் சொன்னது கிடையாது, எல்லாரும் சொன்னார்கள்.
அனைத்து சஹாபிகளும் இதை குர்ஆன் என்றார்கள், நமக்கு கடத்தினார்கள். அனைத்து தாபியின்களும் அடுத்த மக்களை கடத்தினார்கள். இதுதான் குர்ஆனுடைய எல்கேஜி ஞானம், ஞானம் இதுதான் அடிப்படையான அறிவு. அடுத்து என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல ஹப்சன் போட்டிருக்கிறார்கள், என்கிட்ட கவர்மெண்ட் இருந்தா ஹப்சி இல்லைன்னு போடுவேன். தெரியல, ஏராளமான பெரும் பொய்யன் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல இந்த குர்ஆன் ஏத்துப்பாங்களா? சங்கீதத்தோட அறுபட்டு போகுதே, குர்ஆனுக்கு சங்கீதத்தோட இல்லைங்கிறீங்களே. அதனால சவுதியில உள்ள சில ஆலிம் சாக்கள் சொல்றத கேட்டுக்கிட்டு பிரசுக்காரன் அடிப்பான். இந்த ஆலிம் சாக்கள் தான் சொல்லி தெரியுறீங்க, அது அது உண்மை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகாரம் உங்களை எல்லாம் கடந்து மக்கள்கிட்ட குர்ஆன் வந்துட்டே இருக்கிறது, வாழையடி வாழையாக. அதனால நீங்க அடிக்கக்கூடிய பிரசுக்காரன் கேட்டானா, நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ஹப்சன் போட்டுக்கப்பா, நீ வருஷன் போட்டுக்கப்பா, நீ பர்சன் போட்டுக்கப்பா, அப்படி வந்ததுதான் இது. உலகம் எல்லாம் சேர்ந்து ஹப்சத்தை நான் கத்துக்கிறோம் இல்ல, ஹப்சுடைய கிராகத்துக்கு எந்த விதமான ரெக்கார்டோ எழுத்தாக எழுதி வச்சுட்டு போனார்னு கிடையாது. அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, அலை அழகி அழகி மறுபடியும் சொல்றாங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், தொல்காப்பியம் 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதியிருக்கான் ஒரு புஸ்தகம், அதான் தமிழுடைய இலக்கணத்துக்கு அத்தாரிட்டி. அதுக்கு மாத்தமா இருந்தா பிள்ளைன்னு சொல்லிடுவான். 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு புஸ்தகம் எழுதினான் வைங்க, அதுல தொல்காப்பியம் எழுதுக்கு மாத்தமா இருக்குன்னு வைங்க, இலக்கணப்பில் எவனா சொல்லலாமா? நீ தொல்காப்பி பேரோட விதி எழுதிருக்கு, அதுக்கு முந்திலதான் இருக்குது. பிந்தி எழுதின விதி முந்தி உள்ள எப்படி கேட்கணும்னு கேட்பாங்க. இலக்கணத்தை எழுத்துனதும் தொல்காப்பிய, 2000 பிந்தி எழுதட்டும், அதை உரசி பார்ப்போம். 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு, அது தொல்காப்பி எனக்கு மாத்தமா இருந்தா என்ன செய்யணும்? தொல்காப்பி அதை கவனிக்காம விட்டான்னு சொல்லணுமே தவிர, மொழியில இருந்த ஒன்றை கவனிக்காமல் விட்டு விட்டான்னு சொல்லணுமே தவிர, அது ஒரு முறை இருந்திருக்கு உழைக்க வேண்டியதுதான். அதனால அலைகுவா உங்க கிராமர் படி தப்புதான். இந்த கிராமர் எப்ப எழுதுனா? ரசூலுல்லா பிந்தி எழுதுகிறான், அவங்க அவன் பார்க்கணும் அதிகத்தை பார்த்து அழகி தான் எழுதணும் தான். ஆனா அல்ல அதுக்கு முந்தைய அழைகுன்னு ஒருத்தர் சொல்றான்னா அதுவும் இருந்திருக்கிறது, புரிஞ்சு விட்டது கதை. பாஷனாகி பிழைந்தாங்க, அவங்க விளங்கி வச்சபடி பிழைந்தாங்க. முன்னாடி செஞ்சு விட்டாங்க, ஒரு தகுதியும் வைக்காம அர்த்தம் செய்யுங்க என்றாலும் அவன் தான் இறைவன், புரிஞ்சு போச்சு கதை. அப்படி சொல்லலாம் வழக்கு இருந்தது, சிம்பிளா சொல்ற விட்டு போங்க. அதுதான் நாங்க சொல்ல வர்றோம், பேசிக்க என்ன வழங்கல, கிராமர் கிராமர் சொல்லி கிராமர் காலத்துக்கு முந்தினது போய் உரசினால் உலகத்துல எந்த ஒரு அறிவாளையும் ஏத்துக்கிடுவாங்களா? அல்ல வேணும்ல அந்த மொழியில் அவ்வளவு பழமையான மொழியா இருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி, அவங்க மகன் இஸ்மாயில் காலத்திலிருந்து உள்ள மொழியா இருந்தாலும்
இத்தனை ஆண்டு காலத்து இலக்கணம் இல்லாம வச்சிருக்கான். எதுக்கு வேண்டி இவங்க நம்மள வருஷக்கூடாதுன்னா இலக்கணம் எல்லாம் வச்சு நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்தாது. அப்ப இலக்கணமே இல்லை ஒரு மொழிக்கு பல ஆயிரம் வருடங்களாக. அப்ப குரான்ல வந்த பிறகு உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அதை எப்படி செய்யலாம், இதை எப்படி செய்யலாம், எழுவா எப்படி செய்யலாம், பயனில் எப்படி உண்டாக்குறாங்க, அதிகத்தை கவனித்து உண்டாக்கி இருப்பார்கள். அதுக்கு மாத்தமாக குரான்ல இருக்கும்போது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. எவன் கேட்டாலும் இந்த இந்த உதாரணத்தை சொல்லுங்க, தொல்காப்பிய உதாரணத்தை சொல்லுங்க, அப்படி சரிதாங்க, கிராமருக்கு முந்தி நாங்கள் என்ன பண்றோம் சொல்லிட்டு போயிடுவார்கள். இன்னும் சில விஷயங்கள் கொஞ்சம் எடுத்து போடுங்க. பட்டியல போட்டுக்கிட்டு வந்தோம். அதுல இன்னொரு அம்சம் கேட்டீங்கன்னா நுஞ்சி என்று கேட்டோம். அதே மாதிரி அது சமாளில்லதீன என்று வரக்கூடிய இடத்துல அலிஃப் விட்டு சேர்த்திருக்கீங்களேன்னு கேட்டோம். அதே மாதிரி லாக்கின சம்பந்தமாகவும் கேட்டோம். அதுக்கப்புறம் நஸ்பான் என்று கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லல. அல் ஐக்கத்து என்று வரக்கூடிய இடத்துல இல் ஐக்கத்துங்கிற மாதிரி அலிஃபை விட்டல் இருக்கிறீங்களே, ரெண்டு இடத்துல அது நடந்திருக்குதுன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதுக்கப்புறம் எக்கும் நன் என்று சொல்லி ஒரு வினை சொல்லுக்கு சபர் போட்டிருக்கீங்களா, இது சரியா என்று கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதுக்கப்புறம் நபகுன் என்று வரக்கூடிய இடத்துல யா எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. நபுலுவ என்று வரக்கூடிய இடத்துல அலிஃபை அதிகப்படுத்திருக்கிறாங்களே, இந்த எழுத்து பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. நஷா உ என்று வரக்கூடிய பல இடங்களில் கரெக்டா வருது, ஒரு இடத்துல நஷா உ என்று போட்டுவிட்டு அலிஃப் அதிகப்படுத்திருக்காங்களே, அது ஏன் பண்ணாங்கன்னு கேட்டோம், அதுக்கு பதில் வரல. சுரக்காவும் என்று வரக்கூடிய இடத்துல அதுல பல இடங்கள்ல சுரக்காவும் கரெக்டா வந்தாலும் ஒரு இடத்துல அலிஃப் அதிகப்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. நோஃபாவும் அதே மாதிரி ஒரு அலிஃப் அதிகப்படுத்தி வந்திருக்கேன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. வராஇ என்று வரக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல மிம் வராஇ என்று சொல்ற இடத்துல கரெக்டா வந்திருக்கு, இன்னொரு இடத்துல மிம் வராஇங்கிற மாதிரி வந்திருக்கு, ஓதுறது வராஇ தான், ஏன் அதுல யா அதிகமாச்சுன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதே மாதிரி இன்னொரு இடத்தை பாருங்க, திருக்குறள்ல 2:20லயும் 2:29லயும் 16:40லயும் ஷைஉன் என்று வரக்கூடிய வார்த்தையில ஷீனே ஏ ஹம்சா வருது, இதுல மூணுலயுமே கரெக்டா வருது. கடைசியில பாருங்க, இன்னமா கவுனா லிஷைன் கரெக்டா வருதா? அடுத்து பாருங்க, அதே குர்ஆன்ல 18:23 வரும் பொழுது லிஷாயின் என்று படிக்கிறாங்க, இதுல ஏன் அழிவு கூடுச்சு? இது ஒரு பிழை, இதற்கு பதில் சொல்லுங்க. சரியா, இது இதற்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறான்ல சமூத என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை, இது 7:83 வசனத்திலையும் 9:70 வசனத்திலையும் 17:59 போன்ற 9 இடங்களிலையும் சே மீம் வாவு தாகம் வருது. ஆனால் அதற்கு அடுத்து 16:68 வசனத்துல மட்டும் சமூத என்று வரக்கூடிய இடத்துல சே மீம் வாவு தால் அழிப்பு அதிகப்படுத்தி வந்திருக்குது. இது ஏன் என்று கேட்கிறோம். இப்படியாக 15 பிழை ஆயிருக்கு. சகோதரர்களே, உலமாக்களே, லாக் என்ன விஷயமா இன்னும் நிறைய வைக்க வேண்டி இருக்குது. அதுக்கு இடையில இப்ப சில பட்டியல் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டியலுக்கு முதல்ல வரிசையா பதில் கொடுக்கறேன். பதில் கொடுத்துட்டு மறுபடியும் லாக் என்னவுக்கு வருவேன். ஏன்னா சரியா எழுதியத பிழைன்னு போட்டனால அந்த லாக் என்னவன் நான் விடுறதா இல்லை, மட்டுமல்ல இடையில் நீங்கள் கொடுத்த பட்டியலையும் நான் விடுறதா இல்லை. ஏன்னா சஹாபிகள் சரியா எழுதி இருக்கிறாங்க. சரியாக எழுதியத பிழைன்னு நீங்க சொன்ன நாங்க விடுவோமா? விடக்கூடாது என்பதற்காகத்தானே விவாதத்தை வச்சிருக்கிறோம். அதனால நீங்க வந்து நபுலுன்னு ஒண்ணு கொடுத்தீங்க, நபுலு அது எப்படி எழுதணும்? நூனு பா லாமு வாவ் இப்படிதான் எழுதணும். குரான்ல எப்படி எழுதப்பட்டிருக்கும்? கடைசியில ஒரு அலிஃப கூடுதல் எழுதப்பட்டிருக்கும், வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபு கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். பாக்குறீங்களா, இப்படி குரான்ல எழுதப்பட்டிருக்கு. இப்படி அலிஃபை எழுதி அதுக்கு மேல ரவுண்ட் போட்டிருக்காங்கல்ல, இது பிழையா? இப்ப தான் நான் நல்லா புரியறேன். எல்கேஜிக்கு கூட தகுதி இல்லைன்னு சொன்னாங்கல்ல, பிரிகேஜிக்கு கூட தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? குரான்ல கத்துபத்துல் ஊலா சஹாபாக்கள் இருந்து பழங்காலத்து அது எழுத்து நடைமுறை, பழைய காலத்து எழுத்து நடைமுறைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குதுங்க. அந்த சட்டத்தை நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. ஒரு ஃபேலாக இருந்தாலும் சரி, அல்லது இசுமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் வழங்குறதா இருந்தா, வினை சொல்லாக இருந்தாலும் சரி, அல்லது பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, கடைசி எழுத்தில் வாவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை, சஹாபாக்கள் காலகட்டத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்து எழுத்தினுடைய நடைமுறை. இப்ப நான் சொல்றேங்க,
இப்ப இவரு நபுலுவேன்னு சொன்னாரு. குர்ஆன்ல எத்தனை இடத்த நான் அடுக்க அரிசி அடுக்கிறேன் பாருங்க. நதுஉ அங்க இல்ல, நதுஉ நூனு தாலு ஐனு வாவு இப்படிதான் எழுதணும். கடைசியில ஒரு அழிப்பு எழுதியிருப்பாங்க குர்ஆன்ல, நீங்க இனிமே போய் பாருங்க. நான் நம்பர் சொல்றேன், 6வது வசனம் 71, 16, 86, 17, 71, 40, 74. நாங்களும் பட்டியல் தரோம் பாருங்க. இதுல எல்லா பேர்லயுமே கடைசியில வந்து அழிப்பு போட்டிருப்பாங்க. ஏன்னா வாவுக்கு அடுத்து வந்து ஒரு அழிப்பை எழுதுவது அவங்களுடைய நடைமுறை. ஒரு ஃபேலாக இருந்தாலோ, அதாவது வினை சொல்லாக இருந்தாலோ, அல்லது பெயர் சொல்லாக இருந்தாலோ, பெயர் சொல்லுக்கும் உதாரணம் சொல்லுவேன். இப்ப அதே மாதிரி அது என்று குர்ஆன்ல 4 இடத்துல வருதுங்க. 12:108, 13:36, 19:48, 72:20 ஆகிய குர்ஆன்ல இந்த இடத்துல வருது. எல்லாத்திலுமே வாவுக்கு அடுத்து அழிப்பு போடப்பட்டிருக்கும். கூடுதல் என்று அங்க வந்து தப்புன்னு சொல்லிடக்கூடாது. இது நடைமுறை. நான் அடுக்கிறேன். எது என்று குர்ஆன்ல 7 இடத்துல வருதுங்க. 2:221, 10:25, 22:13, 35:6, 39:8, 46:5, 84:11 ஆகிய இடங்கள்ல எது ரூன்னு வருது. இந்த எது ரூவுக்கு வாவுக்கு அடுத்து அழிப்பு வந்திருக்கும். கத்துபத்து ரூவாவினுடைய நடைமுறை. தது ரூ என்று குர்ஆன்ல ஒரு இடத்துல வருதுங்க. 70:17, வாவுக்கு அடுத்து அழிப்பு எழுதப்பட்டிருக்கும். லி தத்துலுவே என்று குர்ஆன்ல வருதுங்க. ஒரு இடத்துல வருது லி தத்துலுவே, அந்த இடத்துல வாவுக்கு அடுத்து ஒரு அழிப்பு வரும். அந்த அழிப்பு கூடுதலா எழுதப்பட்டதுதான். கத்துபத்தில் ஊலாவினுடைய நடைமுறை. தத்துலு என்று குர்ஆன்ல 4 இடத்துல வருதுங்க. 2:102, 10:61, 28:45, 29:48, எல்லா இடத்துலயுமே தத்துலுக்கு அடுத்து வாவு, கடைசி வாவு வருது. வாவுக்கு அடுத்து ஒரு அழிப்பு எழுதப்பட்டிருக்கும். அத்துலு என்று குர்ஆன்ல 2 இடத்துல வருதுங்க. 18:83, 27:92, வாவுக்கு அடுத்து அழிப்பு எழுதப்பட்டிருக்குங்க. நத்துலு என்று குர்ஆன்ல ஒரு இடத்துல வருதுங்க. வாவு கடைசியில வரும். வாவுக்கு அடுத்து ஒரு அழிப்பு எழுதப்பட்டிருக்கும். எத்துலு என்று குர்ஆன்ல 7 இடத்துல வருதுங்க. 2:129, 2:151, 3:164, 28:59, 62:2, 65:11, 98:2 ஆகிய இடங்கள்ல வருது. எத்துலுல கடைசி வாவு, வாவுக்கு அடுத்து அழிப்பு எழுதப்பட்டிருக்கும். லி எபுலுவன் வச்சாங்கல்ல, லி எபுலுவ என்பதுல கடைசியில வாவு வருது. வாவுக்கு அடுத்து அழிப்பு இருக்கும். குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது. 47:4 வரும். அதே போல நபுலுவ என்றும் குர்ஆன்ல வருது. 47:31 கடைசியில வாவு வருது. வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். தபுலு என்று குர்ஆன்ல வருது. 10:30 அதுல வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். அழிப்பு கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். லி எருபுவ என்று குர்ஆன்ல வருது. அதுலயும் கடைசியில வாவு வரும். வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். குர்ஆன்ல 30:39, 30:39 ஆகிய இடங்கள்ல வருது. எருஜு என்று குர்ஆன்ல வரும். வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். 18:110, 29:5, 33:21 ஆகிய இடங்கள்ல வருதுங்க. அதே போல 39:9, 60:6 ஆகிய இடங்கள்ல வருது. தருஜு என்று குர்ஆன்ல வரும். வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். அந்த வாவுக்கு அடுத்து அழிப்பு கூடுதலா எழுதியிருப்பாங்க. கத்துபத்துல் உலாவினுடைய நடைமுறை குர்ஆன்ல 28:86 வருது. எழுஃபு என்று குர்ஆன்ல வரும். வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். அந்த அழிப்பு கூடுதலா எழுதப்பட்டிருக்கு. கத்துபத்துல் உலாவினுடைய நடைமுறை இது குர்ஆன்ல 5:15, 42:25, 42:30 ஆகிய இடங்கள்ல வருதுங்க. எழுஃபுவ என்று குர்ஆன்ல வருது. அந்த வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். அந்த அழிப்பு கூடுதல் எழுதப்பட்டிருக்கு. அந்த கத்துபத்துல் நடைமுறை இது சூரத்துல் பக்கரா 2:237 வருங்க. அதே போல அஷ்கு குர்ஆன்ல வருது. வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். அந்த அழிப்பு கூடுதல் எழுதப்பட்டிருக்கு. அது 13:39 வருது. எம்ஹு இவ்வளவு நேரம் சொன்னது போல வினைச்சொல், இந்த வாவுக்கு அடுத்து அழிப்பு வரும். அழிப்பு கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். இது 13:39 வருது. இதுவெல்லாம் கத்துபத்தில் உள்ள நடைமுறை. புரியுதா இல்லையாங்க? வாவு வந்தால் அது கேளாக இருந்தாலும் சரி, இசுமாக இருந்தாலும் சரி, அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அழிப்பை எழுதுவது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை. ஸ்கேல் போட்ட மாதிரி ஒரே மாதிரி போகுது பாருங்க, ஒரே மாதிரி போதாரு ஸ்கேல் மாதிரி. சரி, இன்னொன்னு சொல்றேன், இசுமுக்கும் அதே சட்டம் தாங்க. இசுமுக்கும் அதே சட்டம் தான். இப்ப ரிபா, இப்ப ரிபா என்பதை வந்து இப்ப நம்ம எழுதுறாங்க எப்படி எழுதுவோம்? அர் ரிபா அது சொல்றேன். அலிஃபு லாமு ரா பா அலிஃபு அர் ரிபா அப்படின்னு படிப்போம். குர்ஆன்ல எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, அலிஃபு லாமு ரா பா பா வாவு, அதுக்கு பிறகு ஒரு அலிஃபு போட்டிருப்பாங்க. அந்த அலிஃபுக்கு மேல ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? குர்ஆன்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கத்துபத்தில் உள்ள நடைமுறை, ஃபேலாக இருந்தாலும் சரி, இசுமாக இருந்தாலும் சரி, அதாவது வினை சொல்லாக இருந்தாலும் சரி, பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, ஒரு இசுமை இரண்டு விதமாக, ஒரு ஃபேலை இரண்டு விதம் இப்ப நம்ம எழுதுறோம். கத்துபத்தில் உள்ளால அந்த இசுமாக இருந்தாலும் கடைசியில் வாவு வைத்து எழுதுகின்ற பொழுது அதுக்கு பக்கத்தை அழிப்பு வச்சிருவாங்க. குர்ஆன்ல ரிபா என்று 7 இடங்கள்ல வருதுங்க. குர்ஆன்ல
ரிபா என்ற வார்த்தை ஏழு இடங்கள்ல வருதுங்க. அதை வாவு வச்சு அவங்க எழுதுற நடைமுறை இருந்த காரணத்தினால அந்த வாவுக்கு அடுத்து அலிஃப் வைத்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் பக்கரா 2, 278, 2, 275, 2, 276, 2, 276, 2, 276, 3, 130, 4, 161 ஆகிய எல்லா இடங்கள்லுமே இந்த ரிபா என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. வாவு வச்சு அங்க எழுதுற கத்துபத்துருவாவினுடைய நடைமுறை, சஹாபாக்கள் காலகட்டத்தினுடைய நடைமுறை. எனவே வாவு வைத்து எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுகிற நடைமுறை இருக்குது. அதே போல இன்னொரு கேள்வி கேட்டாங்க, நீங்க கேள்வி கேட்டனால பட்டியல் எடுக்கிறேன். நேத்தே கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன். நேத்தே இதை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷுரகா உ லுஃபா உ என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க ஷுரகா உ லுஃபா உ என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த லுஃபா உ ஷுரகா உன் இருக்குது இல்ல, இதுக்கும் சட்ட இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இதே மாதிரிதான் குர்ஆன்ல கத்துபத்துல் உலகனுடைய அனைத்து இடத்துல நடைமுறை இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா கத்துபத்துல் உலக நடைமுறை ஒரு பேனா இருந்தாலும் சரி, இஸ்மா இருந்தாலும் சரி, அதாவது வினை சொல்லா இருந்தாலும் சரி, பெயர் பெயர் சொல்லா இருந்தாலும் சரி, கடைசி எழுத்துல ஹம்சா இடம் பெறுகின்ற பொழுது அந்த ஹம்சாவை வாவாக எழுதுகிற நடைமுறை இருக்குது. அந்த ஹம்சாவை வாவாக எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதல் எழுதுவாங்க. இப்ப உதாரணமா லுஃபான் இருக்குங்க, இருக்குதா? லுஃபா என்பதுல எப்படி இப்ப உள்ள நடைமுறை, வாது ஐனு ஃபாஉ அலிஃபு ஹம்சா, இப்ப உள்ள நடைமுறை லுஃபா அப்படின்னு படிக்கிறோம். இப்ப உள்ள எழுதுன இப்ப இப்ப அப்படிதான் எழுதிட்டு இருக்கோம். கத்துபத்துல் ஊழால சகோதரர்களே, எது மிக முக்கியமான விஷயமோ ஹப்ஸுக்கு வாய் திறக்க காண குரான் மீது அவர்கள் அவங்க நம்புற குரான் ஹப்ஸ் வழியா வருது நம்பினார்களே, ஆனால் குரான் வந்து பலவீனமான ஹதீஸை விட கீழே போயிடும். இந்த ஆள் வழியா தான் குரான் வந்துச்சுன்னு சொன்னா அது குரானை ஏத்துக்கிறவே முடியாது. எங்கிற தரஜாவில் உள்ள ஒரு ஆள் இருந்து குரானை கத்துக்கிறேன்றாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். சரி, இப்ப நம்ம இதுவரைக்கும் ஒரு 15 பட்டியல்களை பிழைன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து இப்போ பின்னாடி அழிப்பை அதிகமாக எழுதிட்டாங்கன்ட்டு ஒரு 2 சொன்னோம் இல்லையா, அவர் என்ன செய்கிறார், 2 and 1 30 இருக்குன்னு போடுறாரு. அது பிழைங்கிறோம், அதுதான் பிழை. நாங்கள் என்ன எதை பிழைன்னு சொல்கிறோமோ அது ஒரு 30 சேர்த்து விட்டு இந்த இருக்கு இந்த இருக்குங்கிறாரு. கேட்டால் அது கத்தப்பத்தில் கூட பழைய காலத்து எழுத்து முறைங்கிறார். பழைய காலத்து எழுத்து முறைன்னு அது ஆதாரத்தை காட்டுங்க. நீங்கள் 1400 முன்னாடி பழைய காலத்து எழுத்து முறைன்னா எப்படி பழைய காலத்து முறை ஆகும்? நுண்சிக்கு சொன்னாங்கல்ல, நுண்சிக்கு என்ன சொன்னாங்க, ஒரு நூனுக்கு பிறகு இன்னொரு நூனு வந்து சுக்குனா இருந்தா அப்போ 2வது நூனை விட்டுருவாங்க. பழைய காலத்து முறைண்டாரு, அதுக்குரிய பழைய காலத்துக்கு ஆதாரம் காட்டுங்க. ஆதாரம் காட்டினாரா, இலக்கணத்தை உண்டாக்குறாங்க, இவங்கள புதுசாக உண்டாக்குறாங்க பலருக்கு. நுண்சின்னு உதாரணத்தை எடுத்து காட்டினா அதுலேயே 2 நூன் இருக்குது, நுண்சிக்கு பிறகு நுண்சின்னு இருக்கேன்னு கேட்டோம். அதே மாதிரி பழைய காலத்து முறை பழைய காலத்து எழுத்து முறைன்றாங்களே, அவர் அந்த அழிவு வச்சு கேட்கும் போதே 2 விதமாக காட்டி கேட்டார். பாத்தியலா கிளிப்பீங்களே, அழிவு வச்சுருந்தா இருக்கு, அழிப்பு இல்லாமல் இருந்தா இருக்குன்னு கேட்டாரு. பழைய காலத்து முறையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் இல்லாமல் இருந்திருக்குன்னு படம் போட்டு காட்டினார்ல, நம்பர் சொன்னார்ல, நீங்கள் பார்த்தீங்கல்ல. அதில் என்ன செய்கிறாரு, இந்த பாருங்க, இதில் வாவு இருக்குது, வாவுக்கு முன்னாடி அழிப்பு இல்லை, இந்த இருக்கு வாவு இருக்குது அழிப்பு இல்லை, இதில் மட்டும் இருக்குன்னு காட்டினார்ல. இவர் சொல்கிற முறையாக இருந்தால் அனைத்து இடமும் அப்படி இருக்கணுமா இல்லையா? அனைத்து இடமும் அப்படி இல்லாமல் சில இடங்களில் இருக்குமே, ஆனால் அது பிள்ளை தானே. இதை நம்ம சொன்னோம். அது போக அந்த இவர் நிறைய 30 மாதிரி சொல்லியிருப்பாரு, 2 தான், அதாவது அந்த அலிப சொன்னோம்ல, நத்துருவா 1, நபுலுவா 1, அந்த 1 தான். அந்த 1 சொன்னதுக்கு தான் அது மாதிரி உள்ளதை அவர் சேர்த்துக்கிட்டார். இப்போ 1 வந்து 30 ஆகிக்கிட்டாரு, அப்போ 45 பிழை. இப்போ அதை பதில் சொல்லி ஆகணும், அவர் 30 அதிகப்படுத்திக்கிட்டதுனால அது பிழைங்கிறோம். என்ன செய்ய, ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஏன் கடன் வாங்கிட்டு இருக்கணும்னு, எவனுக்கு நான் கடன் கொடுக்கணும், அப்துல் கார் 100 கொடுக்கணும், இப்ராஹிம் 100 கொடுக்கணும், அவருக்கு 100 கொடுக்கணும், இவருக்கு எவனுக்கு கொடுக்கணும் கடன், அது மாதிரி செய்யக்கூடாது. அது மாதிரி இருக்கிறது பிழை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பிழை இல்லைங்கிறார், அதான் பிழைங்கிறோம். நீங்கள் கத்தபத்தில் கூட அது போக ஃபமால் இல்லதீன இல்லதீனம் இப்படி யாராவது எழுதுவாங்களா,
அதுக்கு என்னன்னு கேட்டோம், அதுக்கு பதில் இல்லை. நஸ்வான் வினை சொல்லுக்கு அடையாளம் என்ன? பில் ஜர்ரி ஒத்தன் மீனி ஒன் இதா அல். அப்ப இப்ப ஜர்ரு தன்வீன் இதா அல்பியாவில் படிக்கிறீங்களா இல்லையா? இசுமுக்கு அடையாளம் நஸ்வான்ல ஃபேல்ல கொண்டே போட்டிருக்காங்க. ஒன்னு எக்குமையில் என்ன ஃபேலுன்னு எஞ்சலி மூணை கொண்டு தான் ஃபேல் தெளிவாகுங்கிறாங்க. அப்ப ஃபேலுக்குரிய அடையாளம் இல்லை, இசுமுடைய அடையாளத்தை போட்டிருக்காங்க. நஸ்வான்ல கேட்டோம், அது அது என்ன கட்டபத்தில் உள்ளாவா இல்லை எக்குனன்னு கேட்டோம். நபர்களில் ஒரு ஏயை கேட்டோம், அது மாதிரி வந்து செய்யில கேட்டோம், சமூகத்தில் கேட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் சொன்னது பிழைங்கிறது அட்வான்ஸாக நிரூபிச்சிருக்கிறோம். எப்படி நிரூபிச்சிருக்கிறோம்? இந்த வாவு வந்தால் அதுக்கு பின்னாடி அழிப்பு வர்றது முறைங்கிறீங்க, அப்படி இல்லைங்கிறத காட்டி தான் நிரூபிச்சிருக்கிறோம். முன்கூட்டி அட்வான்ஸ் பதில், பின்னாடி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது போக இப்படி ஒரு எழுத்து முறை பழைய காலத்தில் இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை பாருங்க, சொல்லுங்க. இந்த மாற்ற இபுனு குதைபா அவர்கள் நாங்கள் சொன்ன மாதிரி சொல்லலை அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்தை வச்சாங்க. அரபு மொழி படித்த ஒருவருக்கும் தெரியும், இங்கே படித்தவங்களும் வந்திருப்பீங்க. அவர் தெளிவாக சொல்கிறார், லவ் கான ஹாதா ஐபன் எரிஜிவால் அல் குர்ஆன், இது குர்ஆனுக்கு எதிராக வரும் பிழையாக இருக்குமே ஆனால் ல ரஜா அலஹி குல்லு ஹதாயின். அரபு தெரிஞ்சவங்க நல்ல கவனிங்க, குல்லு ஹதாயின் ஒவ்வொரு தவறும் வகா ஃபி கிதாபத்தில் முஸஹஃபி மின் தொரிக்கி தஹஜ்ஜி, குர்ஆனை முஸஹஃபை எழுதும் போது ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு தவறும் எதிராக வரும் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுக்கப்புறம் இப்னு குதைபா அப்படி சொல்லணும்னு சொன்னால் உங்கள் அரபுடைய லட்சணத்தை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். இப்போ இப்படி இப்னு குதைபா அவர்கள் சொல்லிவிட்டு எழுத்து பிழைகள் குர்ஆன் பிரதியில் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்னென்னங்கிறதே அவர் பட்டியல் போடுகிறார். குர்ஆனில் இன்ஹாதானி ல சாஹிராணி என்று இருக்கிறது, அது எப்படி எழுதப்பட்டிருக்கு? இல்ல சாஹிராணி அந்த சீனுக்கு அடுத்து அலிப்பு இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாஹிராணி சீனுக்கு பிறகு இருமையுடைய அலிப் எழுத்துல இல்ல. இப்னு குதைபா என்ன சொல்றாரு? ரேக்கு பின்னாடி எழுத்துல இல்ல. இப்னு குதைபா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த அலிப்பை எழுதாமல் விட்டது தவறு அப்படின்னு அத ஒண்ணு சொல்றாங்க. அது மாதிரி ரஜுலானி ஆஹராணி எப்பூமானி இந்த வார்த்தைகள்லையும் திருமறை குர்ஆன் நம்ம இருக்கக்கூடிய அந்த பிரதியில அந்த இருமையுடைய அழிப் எழுதாமல் விட்டு விட்டார்கள், இதுவும் தவறு. ஆனா எழுத்துல இந்த அழிப்பு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு இப்னு குதைபா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி குர்ஆன் அஸ்ஸலாத்து அஸ்ஸகாத்து அல் ஹயாத்து இந்த வார்த்தைகளில் எல்லாம் அலிப் போட வேண்டும். அஸ்ஸலாத் அந்த லாமுக்கு பிறகு அலிப் வர வேண்டும், ஜகாத் அந்த காஃபுக்கு பிறகு அலிப் வர வேண்டும், ஹயாத் அந்த யாவுக்கு பிறகு அலிப் வர வேண்டும். ஆனால் எழுத்திலே அலிப்பை போடாமல் வாவை போட்டிருக்கிறார்கள், இதுவும் தவறு. இப்படிலாம் சொல்லிட்டு இப்னு குதைபா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒன்னு லானத்துபு இப்படிலாம் நம்ம எழுத மாட்டோம். இந்த சலாத்துக்கு வந்து அலிப்பை போடாம வாவை வச்சு எழுதுறது, இந்த ரஜுலானியில வந்து அலிப்பை போடாம எழுதுறது, இதெல்லாம் நம்ம எழுதக்கூடிய முறை இல்ல, இது தவறுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதினாலும் நம்ம இப்ப பிரதிகள்ல அப்படி எழுதிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? வத்தபானாகும் ஃபி ஹாதிஹில் ஹுரூஃபி ஹாஸதன் அல தயம்முனி பிஹிம், சஹாபாக்கள் பண்ணாங்க, அதுக்காக தான் நம்ம செய்யறோமே தவிர, எழுதி இப்ப வச்சிருக்கோமே தவிர, அதை மாத்தாம வச்சிருக்கோமே தவிர, இப்படி எழுதக்கூடிய வழக்கம் நம்மகிட்ட இல்லைன்னு யார் சொல்றா? 1200 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இப்னு குதைபா அவர்கள் இப்படி எழுதக்கூடிய வழக்கு நம்மிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதோட முடியல, ஃபமால் இல்லதீன பிரச்சனை வந்துச்சுல, அதை இப்னு குதைபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபமால் இல்லதீனத்தில் இன்றைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பிரதியில ஃபமாலி அந்த லீ வந்து தனியாக எழுதப்பட்டிருக்கிறது, அது நில்லதீனோட சேர்த்து எழுதப்பட்டிருக்க வேண்டும், இதுவும் தவறு அப்படின்னு சொல்றாரு. வலக்கது ஜாக்கமின் நபை, நபை சொன்னாங்கல்ல, நபங்கிற வார்த்தையில ஹம்சாவுக்கு பின்னாடி யாவரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்னு குதைபா என்ன சொல்றாரு தெரியுமா? நபை என்று எழுதுவதுதான் சரி, ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய எழுத்து பிரதியில அந்த ஹம்சாவுக்கு பிறகு யா கூடுதலாக எழுதப்பட்டிருக்கிறது, இது தவறு. அது மாதிரி வராயி எழுத்து பிரதியில ஹம்சாவுக்கு பிறகு யா எழுதப்பட்டிருக்கிறது, ஆனா யா எழுதப்படக்கூடாது, வராயி என்று எழுதுவதுதான் சரியானது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சுரக்காவுக்கு பதில் சொன்னாங்க. சுரக்காவுக்கும் லோஃபாவுக்கும் என்ன பதில் சொன்னாங்க? ஹம்சா கடைசியில வந்தா அங்க வஹாவை போடுவோம், அங்க அலிப்பை போடுவாங்க, இது கத்துபத்துல் ஊழா முந்திய நடைமுறை அப்படின்னு சொன்னாங்களா? 1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த
அந்த முந்திய நடைமுறை இருக்கும் போது வாழ்ந்தாரே அந்த இப்னு குதைபா சொல்றாரு சுரக்கா என்று எழுதியதும் என்று இப்போது நம்மிடத்துல பிரதியில இருப்பதும் தவறு. இதை எப்படி எழுதணும்? வாவு இல்லாமல் அலிஃபும் இல்லாமல் வெறுமனே ஹம்சாவை போட்டு சுரக்காவு என்று எழுத வேண்டும். வாவையும் அலிஃபையும் எழுதியிருப்பது தவறு, நாம் அப்படி எழுத மாட்டோம்னு இப்னு குதைபா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அடுக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி அன்னஃபாலத்தி அம்வாலினா மா நசாவு, நசாவை அவங்க சுத்தி காட்டினாங்க. நசாவுல வாவு இருக்குது, அலிஃபு இருக்குது, இது கத்துபத்துல ஊலா அப்படின்னு ஒரு கதை விட்டாங்க. அதை இப்னு குதைபா அந்த கதையை பொய்ன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நசாவுல வாவு எழுதுறது தப்பு, நசாவுல அலிப்பை போடுறது தப்பு, அப்படி எழுதக்கூடிய வழக்கம் நம்மிடத்துல இல்ல அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்படி பட்டியல் போய்கிட்டே இருக்குது. நம்ம வச்சிருக்கக்கூடிய எழுத்து பிரதியில லா அதுபகன்னஹு என்று இருக்கிறது. எப்படி இருக்கிறது? லா அதுபகன்னஹு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லோரும் எப்படி படிக்கிறோம்? லா அதுபகன்னஹு என்றுதான் படிக்கிறோம். இப்னு குதைபா என்ன சொல்றாரு? இந்த லாமுல கூடுதலாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அலிப்பு அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி லா அவுலவு என்று எழுத்துல இருக்குது, ஆனா நம்ம வாசிக்கும் போது லே அவுலவு என்றுதான் எழுதுகிறோம். இதுல லாம்ல எழுதப்பட்டுள்ள அந்த கூடுதலான அலிப் தவறு, அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு இப்னு குதைபா சொல்ல. இதுக்கு விதியை சொல்லுங்க. அந்த ஹம்சாக்கெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்னு குதைபா அவர்கள் கடைசி என்ன சொல்றாங்க தெரியுமா? வஹாதா அக்ஸரு ஃபில் முஸ்ஹஃபி மின் அன் நஸ்தக்ஸியஹு. இதெல்லாம் ஒரு சாம்பிள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சுரக்கா லோஃபா இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இதை விட கணக்கிட முடியாத வகையில இன்னும் அதிகமாக எழுத்து பிழைகள் திருமறை குர்ஆன் அந்த பிரதியில இருக்கிறது. இதெல்லாம் காத்திபுகள் எழுதிய தவறு, கலத்துல் காத்திப், காத்திப் செஞ்ச தவறு. இது அல்லாவை அல்லாவுடைய ரசூலையும் பாதிக்காதுன்னு இப்னு குதைபா, எந்த இப்னு குதைபா? அரபு மொழியில ரவுசா தலையாக இருந்தார் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு அந்த இப்னு குதைபா சொல்லியிருக்கிறார். இப்ப இப்னு குதைபா யூதன்னு சொல்லுங்க. அதுல வேணும். அப்ப என்னன்னு கேட்டா, முந்திய எழுத்து நடைமுறைன்னா அதன்படி குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கணும். முடிஞ்சோ? அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நம்மள்கிட்ட இருக்கிற குர்ஆன் ஹப்சனுடைய விவாதத்து பிரகாரம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படிங்க உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் சொல்லலை. எல்லாம் ஓதுறாங்கல்ல, அந்த எல்லாம் ஓதுறவங்க தான் ஹப்சனுடைய விவாதத்தையும் சொல்கிறாங்க. எல்லாம் ஓதுறாங்கல்ல, அவங்க தான் ஹப்சனுடைய விவாதத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இவரும் சொல்லியிருக்கிறாரு இந்த குர்ஆன் வந்து ஹப்சர் விவாதத்தில் இல்லை. ஒருவர் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த குர்ஆனில் கூட அந்த அச்சடித்தாங்கல்ல, அது பின்னாலே எழுதியிருக்கிறது இது ஹப்சர் விவாதத்தை பெறாண்டு பிரஸ்காரம் அப்படி தான் போடுவான். இதை பதிலாக இது நீங்கள் எத்தனை புஸ்தகம் போட்டிருக்கிறீங்க, எத்தனை தலைப்பில் ஒரு ஆள் படித்து போட்டு பிரஸ்காரம் அப்படி தாங்க எழுதும் போங்க அப்படின்றத ஒப்பு கொள்ளுவா? நீங்கள் அதுக்காக எழுதியிருக்கிறீங்க. நீங்கள் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறோம், நீங்கள் எழுதி கொடுத்தே தானே அவன் அச்சடிக்கிறான். இப்போ இதே அளவுகோல் பிரகாரம் நீங்கள் எழுதின எல்லா புஸ்தகத்தையும் பிரஸ்காரம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த அளவுகோல் உங்களுக்கு பொருந்துமா? எதை எழுதி இது கூட தெரியாதா? அந்த பிரஸ்காரம் நம்ம எதை எழுதி கொடுத்தாலும் அதுதான் போடுவாண்டு. யார் எழுதி கொடுத்தது? அது அங்கே இருக்கக்கூடிய உளமாக்கல் சபை தானே எழுதி கொடுத்துருக்கு. என்னமோ பிரஸ்காரம் போட்டாங்க, இதெல்லாம் பதிலாகுது. இது சும்மா நான் என்ன இப்போ பயப்படுறேன்னு சொன்னால், உங்களை நம்பி இருக்கிற இளைஞர்களை எங்கே கொண்டு போக இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் இது ஹப்சுடைய குர்ஆன்ல அவன் ஹப்ஸை பற்றி தகாத வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க. வெளியே போகிற உங்கள் நம்பியிருக்க இளைஞர்கள் பலர்த்த விசாரிக்கிறாங்க, உலகம் உலகம் விசாரிக்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க இது ஹப்ஸ விவாதத்தை தாண்டு. யார் சொன்னால் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, இவங்க சொன்னால் தான் எடுத்துக்கொள்வோம். அப்படியே நம்பிட்டா பிரச்சனை இல்லை, அவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு.
இல்லை என்ன உலகுள்ள அப்படி சொல்கிறாங்களே இவங்க மட்டும் சொல்லணும் எப்படி நம்புறது என்கிற நிலைக்கு அவர் வந்துட்டா அவர் தான் ஹர்ஸ் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டாங்களே அப்போ இந்த குர்ஆன் எனமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நாத்திகரம் மாறிட்டா எவ்வளோ பெரிய விபரீதம் ஏற்படுங்க. உலகத்திலேயே இல்லாத ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க ஒருவர் சொன்னதாக சொல்லுங்க அப்படிங்கிறோம் அதே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதே போல் ஹர்ஸை பற்றி பொய்யெல்லாம் சொன்னீங்கல்ல இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல எங்களை பொறுத்த மட்டும் ஏன் தெரியுமா இப்போ நீங்களே ஹம்சை பற்றி ஊழல் தரக்குறையாக பேசுகிறீங்க எங்களுக்கு முன்னால் அந்த மாதிரி அந்த காலம் நீங்களாவது நாலேஜ் இல்லாமல் பேசுகிறீங்க இப்போ இருக்கிற குர்ஆன் ஹப்ஸுடையது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹம்சை குறை பேசுகிறீங்க. ஆனால் அன்றைக்கு ஹப்ஸை பற்றி பொய்யல் ஒரு ஆள் சொல்லியிருந்தாலும் வச்சுக்கிறேங்க அவர் நாலேஜோட எப்படி தெரியுமா இந்த குர்ஆனுடைய தரத்தை குறைக்கணும் என்ன செய்யலாம் ஹப்ஸுடைய வார்த்தை எல்லாம் ஓதுறாங்க ஏங்க ஹப்ஸே இப்படிப்பட்டவர் அவர் தந்த குர்ஆனை ஓதுறீங்க இந்த குர்ஆனுடைய தரத்தை குறைப்பதற்காக யாராவது ஹப்ஸ் பொய்யர் அவர் இவர்னு சொல்லியிருக்கலாம் சார் நீங்கள் சொன்னீங்கல்ல பொய்யர்னு அதுக்குள்ள ஆதாரம் பார்த்தாங்க யார் சொல்லியிருக்கிறாங்க எந்த விஷயம் சொல்லியிருக்காங்க நாங்கள் தெரியணும் அதே நீங்கள் ஆதாரத்துக்கு நீங்கள் தரணும் எங்களுக்கு இது ஒன்று ஆச்சரியப்படலை குர்ஆனின் தரத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல்வேறு நபர்கள் வந்திருக்கிறாங்க இப்படி யாராவது ஒரு ஆள் உலக முஸ்லிம்கள் இவர் இதுதான் ஓதுறாங்க இவர் தரத்தை கொஞ்சம் குர்ஆன் தரம் போயிடும்ல ஆனால் அவன் அப்படி சொன்னவருக்கு கூட ஒரு நாலேஜ் இருந்திருக்கும் இது ஹப்ஸனுடைய ரிவாத்து பிரகாரம் தாண்டு ஆனால் அந்த நாலேஜ் இல்லாமலேயே நீங்கள் ஹப்ஸை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்து இன்றைக்கி நிறைய விஷயம் போட்டாங்க அதில் குறை இருக்குது இந்த எழுத்து இருக்குது அந்த எழுத்து இருக்குன்னு இது எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது இவ்வளோ ஆய்வு பண்ணலைங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல இவங்க உலூமுல் குர்ஆன்ங்கிற அந்த பகுதிக்கு போகலை அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் போயிருக்கிறாங்க அது என்ன உலூமுல் குர்ஆனில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு குர்ஆனில் இந்த எழுத்து இங்கே வந்திருக்கணும் இது வரலை காரணம் என்ன காரணம் இருக்குது அதனால தான் நம்ம அதற்கு அப்படியே பட்டியல் போட்டாங்க நீங்கள் ஒன்று ரெண்டு சொல்லி போகிறீங்க நாங்கள் தானே பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நாங்கள் பார்த்தோம் அதில் பிழை இல்லை குர்ஆனுடைய அந்த தகுதி பிழைக்கு அப்பாற்பட்டதை நிரூபிப்பதற்கு அதை நாங்கள் படித்தோம் ஆனால் ஒரு சில பேர் அந்த துறையில் போய் சில கித்தாப்பை படித்தாங்க ஏன் தெரியுமா குர்ஆன் எழுத்து பிழை இருக்கிறது என்று சொல்வதற்காகவே படிச்சிருக்கிறாங்க இதுதான் நாங்கள் படித்தோம் அவங்க படித்த வித்தியாசம் இன்னொன்று என்ன தெரியுமா அந்த குர்ஆன் பிழை இருக்கிறது என்ப மட்டும் படித்தாங்களே அது இந்த காரணத்திற்காகத்தான் என்பதும் அங்கே எழுதப்பட்டிருக்குது அதையும் படிக்கலை அது எப்படியாவது சொல்லிட்டோம்ல பிழைண்டு அதனால் அதை தான் சாதிக்கணும் அதை சாதிக்கிறதுக்காக ஹப்ஸா எல்லா குறையும் சொல்லுவோம் அதனால் குர்ஆனுக்கு அந்த தகுதிக்கு ஒரு கேள்வி வருதுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம தவறுன்னு சொன்னே சாதிக்கணும் அவ்வளோதான் குர்ஆனை பற்றி என்ன இருக்குது குர்ஆனை பற்றி கொஞ்சம் அக்கறை இருந்திருந்தா அதை விரும்பியே விரும்பாமலும் ஹப்ஸு ஓதுனதான் ஓதிக்கிட்டு இருக்கோம் இந்த நாலேஜ் இவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் வேண்டுமானா உலகத்தில் கூட எல்லாரையும் இப்போ சுன்னஜமாத் அறிவுகள் தான் இல்லை மதுஹப்பு வேண்டாங்கிறாங்கல்ல குர்ஆன் ஹதீஸ் போதுங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்கள் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடு எல்லா நாடுகளும் போய் கேட்டு பாருங்க எல்லாம் சொல்லுவாங்க இது ஹப்ஸ் ரிவாயத்துக்கு ஒரு நாண்டு அப்போ இப்படி இல்லைன்னு சொன்னது அவங்களுடைய அறியாமை காட்டுகிறதுன்னு சொல்லிட்டோம் அடுத்து சொன்னாங்க ஹப்ஸெல்லாம் இப்படி சொன்னார் அவர் இந்த தகுதியில் இருக்கிறாரு அவர் தான் இதை அறிவிச்சாரு அப்படின்னு சொன்னாக்கா பலவீனமான ஹதீஸுடைய தரத்திலே கூட இல்லை அப்படிங்கிறீங்கல்ல ஆனால் உங்களுடைய கூட்டு பிரகாரம் பார்த்தோம் சாதாரண புத்தகமாக தானே இருக்குது எப்படி பாப்பா மகனுக்கு சொன்னார் அந்த மகன் அவன் மகனுக்கு சொன்னார் அந்த மகன் அந்த மகன் சொன்னார் யார் ஒத்தனைங்க வரைய பேரெலாம் தெரியாது மகன் சாதாரண புத்தகமா நீங்கள் இதுக்கு போய் பலவீனமான ஆதி தரத்து இல்லைங்கிறீங்க நீங்கள் சாதாரண புத்தகம் ஆக்கி விட்டீங்கள இப்போ நாங்கள் அப்படி இல்லையே அது அறிவிப்பாளர் வரிசையோட உள்ள சொல்லி காட்டுறோம் ஷாத்துபியாங்கிற வரைக்கும் அறிவிப்பாளர் வரிசை இருக்குத ஷாத்துபியா எழுதிட்டார் இதுதான் கிராத்தண்டு அதை தான் நீங்கள் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம் எப்படி புகாரிமா அறிப்பாளர் வரிசை சொன்னாங்களோ புகாரில் எழுதி வச்சாங்களோ நம்ம படிக்கிறோமோ சாத்துபியா எழுதி வச்சுட்டாரு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க சொல்ற பிரகாரம் மகன் 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 சாதாரண புத்தகம் தான் குர்ஆன் என்கின்ற நிலைக்கெல்லவா வந்துட்டீங்க அப்படிங்கிறது இன்னொன்று இப்னு குதைபா சொல்லுங்க நேற்று இப்னு குதைபா சொல்லி வசமா மாட்டிக்கிட்டீங்கல்ல இன்னைக்கு இப்னு குதைபா சொன்னான்னு சொன்னீங்கல்ல அதை நீங்க இப்போ எங்களுக்கு தாங்க இப்போ இப்போ நீங்கள் வாசித்ததை இப்போ எங்களை எடுத்து காட்டணும் இப்போ ரெண்டு கேட்டுருக்கோம் அதாவது ஹப்ஸு ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி அப்படி சொல்லப்படும் அதையும் நீங்கள் தாங்க இவனும் குத்தேபா அப்படி சொல்ல இப்படி சொன்னீங்க இல்லை அதையும் இப்போ எங்களுக்கு தாங்கன்னு கேட்டுருக்குறோம் அடுத்து கத்தபத்துல் ஊலாண்டா என்ன அது புரிஞ்சா உங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் தவறுண்டு இவனும் குத்தேபா காலம் கத்தபத்துல் ஊழாவா கத்தபத்துல் ஊழாண்டா முந்திய அமைப்பின் எழுத்து அது இந்த கிராமர்னு ஒன்று தோண்டிடுச்சு பாருங்க அதுக்கு முன்னால் உள்ளது அது சஹாபா பெருமக்கள் காலம் அதுக்கு முன்னால் ஐயாமுல் ஜாகிலி அறியாமை காலம் அந்த காலத்து புலவர்கள்லாம் படித்தாங்கல்ல
எழுதி வச்சாங்கல்ல, அதான் கத்தபத்துல் ஊழா. இலக்கணம் என்பதே இல்லாத காலம், கத்தபத்து ஊழா. நீங்க இவ்வளவு குதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, கத்தபத்து ஊழாண்டா என்னன்னு புரியுங்க. சரி, இன்னொன்னு, நாங்க வந்து ஒரு கருத்தை சொல்றோம். இது இப்ப எத்தனை இடத்துல நீங்க ரெண்டு மூணு சொன்னீங்க, நாங்க பட்டியல் போட்டோம், அத்தனைக்கும் காரணத்தை எழுதியிருக்கிறார்கள் இமாம்கள். நீங்க சொன்னீங்கல்ல பிழை, அதுல யாராவது ஒரு ஆள் பிழைன்னு சொன்னிருக்காங்களா? இப்ப வச்சுக்கிறோமே, அரபி மொழி சார்ந்த யாராவது ஒருவர் இப்பிழையும் சொன்னாங்களா? உலகத்தில் நீங்க ஒரு ஆள் தானே சொல்லியிருக்கீங்க, அது அரபி மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் நீங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஆனா எதான் சொன்னாக்க, அந்த காலத்து முறைந்து இருந்தது, அதான் லாக்கின் ஹூவாண்டிங்கல்ல, அந்த காலத்து முறைந்து உள்ள இருந்ததா இருந்தா அது யாரு சொன்னாலும் கேட்கணுமா இருந்தா, லாக்கின்னவுக்கு என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு போங்களேன். நீங்க தாய்மொழியா கொண்டவங்க சொல்லாம, நீங்க அயல் மொழியை கொண்டவங்க, நான் இப்படித்தான் சொல்ல வேண்டிய சாதிக்கிறீங்க. எதுவும் எதார்த்தத்துக்கு வாங்க, குர்ஆனுடைய தரத்தை நீங்க மாற்றிடாதீங்க. அதே போல உங்களை நம்பியிருக்கக்கூடிய இளைஞர்களை ஈமானை இழக்கக்கூடியவர்கள் ஆக்கிடாதீங்க. குர்ஆனை வந்து இப்படித்தான், ஏன்னா அவங்க வெளியில போனா கேட்பாங்க, ஹப்சுடைய வாத்துங்கிறாங்களே அவங்க இல்லைங்கிறாங்களே, எது சரின்னு வெளியில போனா எல்லாருமே சொல்லுவாங்க. யாருக்குங்க தெரியும்னு கேட்டீங்க, ஹப்சுடைய வாயத்து பொதுமக்களுக்கு யாரும் தெரியாதான், இங்க இருக்கவங்களும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, எது தெரிஞ்சவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆளுங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அரபிக்கு தமிழ் எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா? அவங்கள யாருக்கும் தெரியும் அவசியங்கிறீங்க? பொதுமக்களுக்கும் தெரியாது, நம்மளை போன ஆளுங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்போ இது கூட ஹசரி வாயத்து கிதாப் எழுதி வைப்பது கூட இவங்களுக்கு தெரியலன்னு தானே வெளியில் கூட ஆளுங்கள்லாம் நினைப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்களா? நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க கவலைப்பட மாட்டீங்களா? இப்போ எழுத்துப்பிழை இல்லைங்கிற சாதிப்பதற்காக அல்லாவுடைய வேதம் என்னானாலும் பரவாயில்லைங்கிற லெவலுக்கு வந்தீங்களா? நீங்க அல்லா வச்சு பாதுகாப்பானாங்க. நபுலுவ இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து வச்சாங்க. நம்ம பழைய காலத்து எழுத்தினுடைய நடைமுறையை சட்டத்தோடு விளக்கி சொல்கிறோம். பெயலாக இருந்தாலும், இசுமாக இருந்தாலும், அதாவது வினை சொல்லாக இருந்தாலும், பெயர் சொல்லாக இருந்தாலும், அது கடைசியில் வாவு வருகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. தெளிவாக சொல்லியிருக்கிறேன், பழைய காலத்து எழுத்து நடைமுறைன்னு சொல்லி சும்மா விடலை, அதை குர்ஆனில் உள்ள அத்தனை இடங்களையும் எடுத்து வரிசையாக வைக்கிறேன். வரிசையாக வச்ச உடனே அதுக்கு பதில் தெரியல, உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பிள்ளைன்னு நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ரூலையும் சொல்கிறோம், இதை எல்லாமே இடையில ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லாக்கின்ன என்பது அது இருக்குது, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு தான் வருவேன், இருந்து இடையில இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த லாக்கின்ன இருக்குது இல்லை, அது குர்ஆனில் பல இடங்களில் வருதான், அவங்க சட்டம் சொல்கிறாங்க, குர்ஆனில் பல இடங்களில் வருதான், பல இடங்களில் வரும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் லாக்கின்னு வந்து அதுக்கு மேலே ரவுண்டு போட்டிருக்காங்களாம். இதுவே எதை அறிவிக்குது? அது பிழை என்று அறிவிக்கிறது. ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்தால் அது பிழை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டு போட்டிருந்தால் அது எதை அறிவிக்குது? பிழந்தானே அறிவிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலும் ஒரே மாதிரி இருந்தால் அது எழுத்து நடைமுறை போயிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே வந்து எழுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இப்போது நமது முதல் அமர்வு முடிவு செய்யப்பட்டு விட்டது, முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் இப்போது நமது நேரம் வந்து ஒரு 15 நிமிடம் நாம் அதிகமாக எடுத்திருக்கோம். அதனால நேற்றைய போலயே இன்று உங்களுக்கு மத்திய உணவு 1:15, அதாவது இந்த அமர்வு வந்து 5 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் எந்திரிச்சு போகணும். அந்த கணக்கின் அடிப்படையில் 1:15 நீங்கள் வெளியே போய் லுஹூர் தொழுகையும் சாப்பாடும் முடித்து விட்டு 2:45 அமர்வு, அடுத்த அமர்வு ஆரம்பிக்கும். அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் அமர்வில் அமர்ந்துருக்கணும். இது நடைமுறை. சுன்னத் ஜமாத்துக்காரர்களுக்கு தொழுகைக்கு மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, உணவு கீழே அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வணக்கம் போல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அணியினருக்கு உணவு கீழே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய எழுத்து பிழைகளை இமாம் இப்னு குதைபா அவர்களும் பட்டியல் போட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்தோம். அதற்கு பிரிண்ட் அவுட் கொடுங்க என்று எதிர்த்தரப்பினர் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை தடவை கொடுக்கிறது?
ஏற்கனவே இப்னு குதைபாவை பற்றி நாங்கள் சொல்லும் போது பிரிண்ட் அவுட் கேட்டீங்க, அதை கொடுத்தாச்சு. அதுலதான் நாங்கள் இப்ப சொன்ன கருத்தும் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாம கேட்கல, தெரியும். வாசிச்சும் காட்டினாங்கல்ல, படிச்சு காட்டினாங்க. அந்த வாசகத்துக்கு முன்னாடிதான் இப்ப முன்னாடி சொன்ன அந்த விஷயங்களை இமாம் இப்னு குதைபா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கொடுத்தாச்சு. மனம் உரண்டா கேக்குறீங்க, ஆனாலும் இப்ப ஒரு தடவை என்ன செய்யறோம், மறுபடியும் கொடுத்த பேப்பரையே ரெண்டாவது தடவை கொடுக்கறோம். அடுத்து ஹப்ஸ பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள், அதுக்குரிய பட்டியல எனக்கு பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேக்குறாங்க, அதுக்குரியதையும் நாங்க இப்ப கொடுத்துடுறோம். இந்த ஹப்ஸ பற்றி ஒரு கருத்தை சொன்னார்கள். ஹப்ஸ் வந்து கிராத் ஓதினாரு, அழகா ஓதக்கூடியவரு, பொறாமையில வந்து அதை பல பேர் பொய்யரு, அவரை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்க ஒரு பெரிய பட்டியலையே படிச்சோம். இதுல நாங்க ரெண்டு கேள்விகளை கேட்க விரும்புறோம். சரி, பட்டியல் போட்டவர்கள் எல்லாம் பொறாமைன்னு சொன்னாங்கன்னா, குரானை மட்டம் தட்டுறதுக்காண்டி சொன்னாங்கன்னா, அவரை சிலாகித்து சொல்லியிருப்பாங்கல்ல, அவரை உயர்த்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பட்டியல் நீங்க கொடுங்க. இதை நம்ம ரெண்டு நாளா கேட்டுட்டு இருக்கிறோம், நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். சிலாகித்து சொன்னவருடைய பட்டியல் எங்கே, யாராரு சிறப்பிச்சு சொன்னாங்க, இவர் யார் அவுக்குற அளவுக்கு உள்ள ஆளா, இவருடைய நிலைமை தான் என்னன்னு கேட்கிறோம். இவர் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய ஆள்னு பில்டப் தான் நடக்குதே தவிர, அந்த பட்டியலை கொடுத்தீங்களா, அப்பதானே தெரியும் இவங்களை குறை சொன்னவங்க எத்தனை பேரு, புகழ்ந்து சொன்னவங்க எத்தனை பேரு, அது உங்களுடைய மக்களுக்கு தெளிவா விளங்கும். அந்த பட்டியலை நீங்க கொடுக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் பொறாமையில சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, யார் மேல வைக்கிறாங்க, புகாரி புகாரின்னு குதிச்சாங்கல்ல, அந்த புகாரியை தான் பொறாமக்காரருங்கிறாங்க. அவர் ஹப்ஸ் மேல உள்ள பொறாமையில இப்படி சொல்லிட்டாராம். அவ்வளவு இமாம்களும் குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லி இருக்கிறாங்களாம். அது என்னென்ன இமாம், இமாம் புகாரி அவர்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசாயி, அபுசுருஆ, யஹியபுனு மாயின், யஹியபுனு மதீனி, இபுனு அபி ஹாத்திம், இபுனு ஹராஷ், ஹாக்கிம், இமாம் ஷுஅபா, இமாம் இபுனு ஹிப்பான், அப்து ரஹ்மான் பின் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, சாலி பின் முஹம்மத், இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் தாரமி, இமாம் ஜௌசஜானி, இவ்வளவு அறிஞர்களும் அவரை விமர்சித்திருக்கிறார்கள். இதுல பல பேர் பொய்யர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாம் ஹப்ஸ் மேல உள்ள பொறாமையில் இப்படி சொல்லிட்டாங்களா, குரானை மட்டப்படுத்துறக்காண்டி சொல்லிட்டாங்களா, அதை நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்கிறோம். புகழ்ந்து சொன்னவங்களுடைய பட்டியல் வரணும், இவ்வளவு பேரும் பொறாமையில சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்த சொல்லிட்டாங்க, அதை நீங்க தெளிவுபடுத்தணும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, சில விதிகளை இவர்கள் வைத்தார்கள். சுரக்காவு இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி, ஒரு வார்த்தையினுடைய இறுதியில ஹம்சா வந்தால் அந்த ஹம்சாவை வாவுக்கு மேல் போடுவார்கள், வாவு வரும், அதற்கு பிறகு அலிப்பும் கூடுதலாக வரும், இது ஒரு விதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதியை வந்து நீங்க எதுக்கு சொல்றீங்க, இது கத்தபத்துல ஊழால இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ரெண்டு பேரும் விவாதம் பண்ண பேசுனீங்க, நீங்க ரெண்டு பேரும் கத்தபத்து ஊழாவில பிறந்தீங்களா, நீங்க விதியை சொல்றதுக்கு, விதியை சொல்றதா இருந்தா அந்த காலத்துல உள்ளதுல இருந்து சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி நெருக்கத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து எடுத்து சொல்லுங்க, எந்த ஒரு விதி இப்படி இருந்துச்சு நீங்களாக சொல்லுகிறீர்களே தவிர, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் முட்டுக் கொடுப்பதற்காக நீங்களாக கண்டுபிடிச்சு உருவாக்கி சொல்லுகிறீர்களே தவிர, அப்படி ஒரு விருதி இருந்துச்சுன்னு நீங்க நிரூபிக்க முடியுமா, எடுத்து காட்ட முடியுமா, அப்ப அதை நீங்க நிரூபிக்கணும். இப்படி விதி இருந்துச்சு என்று சொன்னால், நீங்க சொன்னா நாங்க நம்ப தயார் இல்லை, அது எங்க இருந்துச்சு நீங்க நிரூபிக்கணும். அடுத்து இந்த சுரக்காவுக்கு சொன்னாங்களா, அந்த விதியாவது உண்மையான விதியா, அதுக்கு வருவோம். சொல்றதெல்லாம் பொய்யும் பித்தலாட்டமா இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம பொய் சொல்றோம், பித்தலாட்டம் செய்யறோம் சொல்றாங்க. இது கத்தபத்துல ஊழாவில் உள்ள விதியா இருந்தா என்ன, என்னங்க எப்படிங்க இருக்கணும், லோஃபாவுங்கிறது அம்சா வந்தா வாவு வரணும், அலிப்பு வரணும், இது வந்து ஆரம்ப கால ஒழுங்குமுறை விதிமுறை அப்படின்னு சொன்னா, குரான்ல எத்தனை இடங்கள்ல லோஃபான்னு வருது, அங்கேயும் இந்த விதிமுறை அடிப்படையில் தானே அவங்க எழுதி இருக்கணும். ஆனா பாருங்க, 9:91 வசனத்திலையும் 47:40 வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, வெறுமனே லோஃபாவு என்றுதான் இருக்கிறது, அங்க வாவையும் காணா அலிஃபையும் காணா. அப்ப இது என்ன, ஆரம்ப காலத்துல இந்த விதி இருந்துச்சுன்னு சொன்னா, இங்கேயே அவங்க வாவு போடல, இங்கேயே அவங்க அலிப்பு போடல, அப்ப இது வாவு அலிப்பு போட்டதுதான் விதி என்று சொன்னால், வாவு அலிப்பு இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அத்தனை லோஃபா என்ற வார்த்தையும் தப்பு என்று நீங்க சொல்லுவீங்களா,
வாவு அழிப்பு இல்லாமல் வரக்கூடிய லொஃபா தான் சரி என்றால் அப்ப வாவு அழிப்பு போட்டது தப்புன்னு நீங்க சொல்வீங்களா? அதே மாதிரி பாருங்க, அடுத்தது சுரக்காவு என்ற ஒரு வாசகத்தை சொன்னாங்க. இது குர்ஆன்ல பல இடங்கள்ல சுரக்கான்னு வருது. 4-12, 6-100, 68-41 இந்த இடங்கள்லயும் சுரக்கான்னு வருது. இந்த ஹம்சா வந்துச்சுன்னா வாவழிப்பு போடணுங்கிறது ஆரம்ப கால விதியா இருந்துச்சுன்னு சொன்னா இங்க எல்லாம் வாவழிப்பு ஏன் போடல? அப்ப என்ன விளங்குது? இது அந்த காலத்தில் விதிமுறையாக ஒரு எழுத்து வழக்கமாக இருக்கவில்லை. பின்னால் வந்த உங்களை மாதிரியான ஆட்கள் முட்டுக் கொடுப்பதற்காக இந்த விதியை புதிதாக உருவாக்கி கொண்டார்கள். விளங்கலையா? அதே மாதிரி நசாவு அப்படிங்கிறதுக்கும் சொன்னாங்க. நசாவுலையும் ஹம்சா வருது, வாவழிப்பு விதி அப்படின்றாங்க. குர்ஆன்ல மற்ற இடத்துல நசாவு வருதுல, 8-31, 6-83 அங்கேயும் நசாவுன்னு குர்ஆன்ல வருது. அங்க எப்படி வாவு இருக்குதா, அலிஃபு இருக்குதா? அப்ப இதுவும் கத்தபத்து ஊழால எழுதப்பட்டது தானே. அலிஃபு வாவை வச்சு எழுதக்கூடிய வழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா இங்கேயே அவங்க எழுதல. அப்ப நல்ல விளங்குது, இது எழுத்து பிழை, இது ஆரம்ப காலத்து வழக்க முறையில இல்ல அப்படின்னு சொல்லி மனம் ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சகோதரர்களே, அடுத்து சில விஷயங்கள் நாங்க சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த மாதிரி நுண்சி, அதாவது அடுத்து ரெண்டு விதியை சொல்லிட்டாங்களா, இன்னொரு விதியை சொன்னாங்க. ஒரு இது ஒரு விதி, இன்னொரு விதி இஸ்மா இருந்தாலும் ஃபெயிலா இருந்தாலும் கடைசியில வாவு வந்துருச்சுன்னா அந்த வாவுக்கு பின்னாடி அழிப்பு போடணும், இது ஆரம்ப கால விதிமுறை அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதினா அதையும் நீங்க காட்டணும். எப்படி முத விதியை நீங்க அந்த விதி இருந்துச்சுன்னு காட்டணுமோ அது மாதிரி இந்த ரெண்டாவது விதியை சொல்லியிருக்கிறீங்க. இந்த ரெண்டாவது விதியையும் நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள், யாரு சொன்னா அதை நீங்கள் காட்ட வேண்டும். இந்த விதி உண்மையா அப்படிதான் குர்ஆன்ல எல்லா இடங்களும் இருக்குதான்னு கேட்டா அதுவும் கிடையாது, அதுவும் பொய். குர்ஆன்ல குதில் அஃப்வ என்று இரண்டு இடங்கள்ல வருகிறது. குதில் அஃப்வ அப்படின்னு அஃப்வங்கிறது என்ன, வாவு கடைசியில இருக்கு, இஸ்மு தான். உங்க நீங்க சொல்லக்கூடிய விதி அடிப்படையில் பார்த்தா இது ஆரம்ப கால விதியா இருந்தா எப்படி இருக்கணும் குர்ஆன்ல? அஃவா என்று வாவுக்கு பிறகு அழிப்பு இருக்க வேண்டும். ஆனா அழிப்பு இருக்குதா? அழிப்பு இல்ல. அப்புறம் என்ன ஆரம்ப கால விதி? அது மாதிரி ஹுவ ஹுவ என்று குர்ஆன்ல இருக்குது, அதுவும் இஸ்மு தானே, அதுலயும் வாவு கடைசியில வரத்தானே செய்யுது. அப்ப கடைசி வாவு வந்துச்சுன்னா அழிப்பு போடணும்னா இங்க எல்லாம் ஹுவான்னு இல்ல, வாவுக்கு பிறகு அழிப்பு வரணுமே. அது மாதிரி 2:36 வசனத்துல பாத்தீங்கன்னா என்ற வார்த்தை வருகிறது. அவங்களும் ஒரு அதுவை சொன்னாங்க, அதுவை சொல்லிட்டு வாவுக்கு பின்னாடி அழிப்பு வந்திருக்கு, அதனால இந்த விதின்னு அவங்களா சேர்த்துக்கிட்டாங்க. இங்கேயும் அதுவு தான் வருது, இந்த வாவுக்கு பின்னாடி அழிப்பு எங்க காணா? அப்ப கட்டபத்தூர் ஊழால இல்லையே, அப்ப இந்த விதியை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க, அங்க இல்ல. விளங்கலை அவங்களுக்கு. அது மாதிரி இன்னொரு விதியை சொன்னாங்க. இது ரெண்டு விதி ஆச்சா? மூணாவது விதி, இரண்டு நூன்கள் சேர்ந்து வந்து இரண்டாவது நூன் சுக்குன் பெற்று இருந்தால் அந்த இரண்டாவது நூனை எழுத்துல விட்டுருவாங்க. அதுக்குதான் நுஞ்சிக்கு அதை பதிலா சொன்னாங்க. நுஜின்னு ஏன் எழுதியிருக்கோம்னா அது அந்த சட்டம் விதி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நம்ம கேள்வி கேட்டோம். அப்படின்னா குர்ஆன்ல நுன்சிகான்னு இருக்குதுங்க, அங்கேயும் ரெண்டு நூன் வருது நீங்க சொல்ற மாதிரி, ரெண்டாவது நூன் சுக்கூனும் பெற்று இருக்கிறது. அப்ப இதுதான் விதி என்று சொன்னால் அங்க எப்படி இருந்திருக்கணும்? நுசிகான் தான் இருக்கணும். எதுக்கு நீங்க நூனை விட்டீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம், பதிலையே காணா. இன்னொரு வசனமும் வருது குர்ஆன்ல, சும்மல நன்சிஃபன்னஹு ஃபில் யம்மி நஸ்ஃபா அப்படின்னு வருது. நன்சிஃபன்னஹுன்னு இருக்குது, ரெண்டு நூன் தானே, ரெண்டாவது நூன் சுக்குன் பெற்றிருக்குல, அங்கேயே ரெண்டு நூன் ரெண்டாவது நூனை எழுதுனீங்க, நசிஃபன்னஹுன்னு படிக்க வேண்டியதுதானே, எழுத வேண்டியதுதானே. அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க எவ்வளவு சொல்லி இருக்கிறோம், நாங்க வந்து முதல் சொன்ன நாங்களா எடுத்து வச்சது 15, இன்னும் எடுத்து வைப்போம், இருக்குது எண்ணிக்கை. நாங்க சொன்னது போக நீங்களா சொன்னீங்கல்ல குர்ஆன்ல உள்ள எழுத்து பிழைகள், அது வந்து பிழைகள் இல்லைன்னு சொல்லி பிழைகள் நிரூபிச்சிங்கல்ல, அது ஒரு 35, எத்தனை ஆச்சு, 50 ஆச்சு. அப்புறம் இப்னு குதைபா அவர்களுடைய கருத்தை எடுத்து போட்டு சொன்ன அவர் ஒரு 15 சொல்றார். மொத்தம் 60 மேற்பட்ட பிழைகள் எழுத்துல இருக்கிறது என்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவை அனைத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். தெளிவா
கணிதற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலமா பெருமக்களே, சென்ற அமர்வுல நான் ஒரு பட்டியல் போட்டேங்க. உடனே அதுக்கு பதில் அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்களாம். நான் சட்டத்தை சொல்லி பட்டியல் போடுறேன். ஒரு ஃபேலினுடைய கடைசியில அல்லது இசுமினுடைய கடைசியில வாவு வருகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை சொல்கிறேன். சட்டத்தை சொல்லி அந்த அமைப்பில் நான் நிறைய வாசித்து காட்டுறேன். வாசித்து காட்டுறது மட்டுமல்ல, குரான் வசனத்தையும் நம்பரையும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் போய் போட்டு பார்க்குறதுக்காண்டி தான் அவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதில் இந்த உலமாஃபாவும் சுரக்காவும் வந்திருக்கிறாங்க. கடைசியில் வந்து ஹம்சா வருகின்ற பொழுது அதை வாவாக எழுதப்பட்டால் அதுக்கு அடுத்து ஒரு அழிப்பு எழுதப்படும், அதில் அந்த அழிப்பு கூடுதலாக எழுதப்படும் என்று நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அதை முழுசாக முடிக்கவே இல்லை. நான் முழுசாக முடிக்கலன்னு சொல்லி எதிர் தரப்பினரும் சொன்னாங்க. நான் அந்த சட்டத்தை முழுசாக முடிக்கவே இல்லைன்னு சொல்லி எதிர் தரப்பினர்களும் சொன்னாங்க. நான் முழுசாக முடிக்கலை. இப்போ நான் வரேன், ஒரு கத்துப்பத்தில் ஊழாக தான் சொல்கிறேன். இது கித்தாப்பில் இருக்குதா, கித்தாப்பில் தான் கேட்குறாங்க. இன்ஷால்லாம் கித்தாப்பில் தான் இருக்குது. கித்தாப்பில் உள்ளதையும் நாங்கள் கித்தாப்புடைய பெயரையும் நாங்கள் குறிப்பிடுவோம். இப்போ லோஃபாவு என்பது நான் சட்டத்தை சொல்கிறேன். முதல்ல கத்துபத்தில் ஊழாவினுடைய ஆரம்ப காலத்து எழுத்து நடைமுறை என்னன்னு கேட்டால், கடைசியில் வந்து ஹம்சாவை எழுதுகின்ற பொழுது அந்த ஹம்சாவுக்கு வந்து வாவாக எழுதப்பட்டால் அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவார்கள். இது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. அதுக்கு தான் உதாரணமா லுஹஃபா ஷுரகா என்று நான் படித்தேன். வாவாக எழுதப்பட்டால் அந்த இடங்களில் எல்லாம் அழிப்பு கூடுதலாக இருக்குன்றிருக்கேன். வாவாக எழுதப்படுகின்ற பொழுதுதான் அழிப்பு கூடுதலாக வரும். வாவாக எழுதப்படலைன்னு சொன்னா வந்து கடைசியில் ஹம்சா வந்து வாவா எழுதலை, அழிப்பாகவே எழுதிட்டாங்கன்னு சொன்னா உள்ளதை உள்ள மாதிரி தான் எழுதுவாங்க. அப்ப இரண்டு விதமாகவும் எழுதக்கூடிய நடைமுறை அந்த கால கட்டத்தில் கத்துபத்தில் ஊழாவின் பிரகாரம் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி இடையில பிரேக் ஆயிட்டு இடையிலேயே பிரேக் ஆயிட்டு நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. லுஹஃபாவும் குரான்ல வந்திருக்குது இல்லாங்க. கடைசியில ஹம்சாவுக்கு வந்து வாவு வச்சு எழுதப்பட்டிருக்கலாங்க. வாவு வச்சு எழுதப்பட்ட இடத்தில் மட்டும்தான் அழிப்பு கூடுதலா இருக்கும். இன்னொன்னு நீங்க பட்டியல் போட்டீங்களே, வாது ஐனு ஃபாஉ அலிஃபு ஹம்சான்னு சொல்லி அங்க கூடுதலா இருக்குதா காட்டுங்க பார்க்கும். எங்க வாவு வச்சு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வாவு வச்சு எழுதப்பட்ட இடத்தில் மட்டும்தான் அதுக்கு அடுத்த அழிப்பு கூடுதலா இருக்கும். இன்னும் சொல்றேன், உலமா அங்கேயும் பாருங்க, ரெண்டு விதமாக எழுதப்பட்டிருக்கலாம். இதுல உலமா வாவு வச்சு எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அங்க அழிப்பு கூடுதலா தான் இருக்கும். தெரிச்சு பண்ணி பாருங்க, வாவு இல்லாம எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அங்க அழிப்பு கூடுதலா தாங்க. இப்பவுமே சொல்றேன், அழிப்பு கூடுதலா தாங்க. ஜஸாவும் குர்ஆன்ல வருதுங்க. ஜஸாவு என்பதும் இரண்டு விதமும் எழுதப்பட்டிருக்கு. எங்கிட்ட பட்டியல் இருக்கு. அது விஷயமா பட்டியல் படிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா அது நேரம் போயிடும். நான் நிறைய பதில் சொல்ல வேண்டி இருக்குது, விளக்கி சொல்ல வேண்டி இருக்குது. கிளிப்பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி பாடம் நடத்த வேண்டி இருக்குது, அதை நான் விளக்கிக்கிறேன். ஜஸாவு என்பது அதுவும் அப்படித்தான். கடைசியில வந்து வாவ் ஹம்சா வச்சு எழுதாம வாவ் வச்சு எழுதுனாங்கன்னு வைங்க, அப்போ கடைசியில் என்ன வரும், ஒரு அழிப்பு கூடுதலாக எழுதுவாங்க. ஜீமு ஜாஉ வாவு அதுக்கு மேலே தான் ஹம்சா இருக்கும். இந்த வாவுக்கு அடுத்து ஒரு அழிப்பு கூடுதலாக எழுதுவாங்க. குர்ஆனில் எங்கெல்லாம் ஜஸா என்பது வாவு வச்சு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் வாவுக்கு அடுத்து அழிப்பு இருக்கும் என்பதை நான் இந்த அவைக்கு பகிரங்கமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி குர்ஆனில் வாவு இல்லாம ஹம்சா வச்சு எழுதிக்கிறாங்க. ஜீமு ஜாஉ அலிஃபு ஹம்சா ஜஸாஉ என்றும் குர்ஆனில் வருகிறது. ஆனா இந்த இடத்துல அலிஃபு கூடுதலா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பட்டியல தாங்க. வாவு எங்க எழுதப்பட்டிருக்கிறதோ அங்குதான் வாவுக்கு அடுத்து அலிஃபு கூடுதலா வரும்னு சொல்லியிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி லுஹஃபா பட்டியல் தராங்களாம். லுஹஃபா பட்டியல் போட்டீங்கல்ல, அந்த ஹம்சா கிட்ட அலிஃபு கூடுதலா இருக்குதா? வாவு வச்சு எழுதப்பட்ட இடத்துல அலிஃபு கூடுதலா இருக்கும். இரண்டு விதமாகவும் எழுதும் நடைமுறை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இந்த விவாதம் முடிகிறதுக்குள்ள நான் எல்லாத்துக்கும் கிதாப் ஆதாரம் இருக்குது. இப்போ நாங்க சுயமா உருவாக்குறேன்னு சொல்றாங்க. சரிங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன தடவை கடைசி அமர்வுல வந்து ஒருவர் சொன்னாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முந்திய நடைமுறை என்றால் ஒரு விஷயத்தை நம்ம முந்திய நடைமுறைன்னு சொல்றதா இருந்தா குர்ஆன்ல எல்லா இடத்திலும் அப்படி இருக்கணும் அப்படின்னாரு. குர்ஆன்ல எல்லா இடத்திலும் அப்படி இருக்கணும் அப்படின்னு முந்திய அமர்வுல பேசினாரு. அவர் பேசினத
ஏற்கனவே பேசி இருக்கிறார், ரூல் சொல்றாரு. குர்ஆன்ல வந்து ஒரு சட்டம் வருது, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வந்தா தான் அது பழைய காலத்து நடைமுறை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதை பாருங்க, அதை பார்த்த பிறகு நான் ஒரு சட்டம் சொல்றேன். அசல் மாறாது, ஜாயிதானதான் மாறும். என்று அசல் மாறும் ஆதாரம் சொல்லணும். அசல் அசல் தானே, அசல்னா என்ன எழுத்து, அதை நேச்சுரல் அர்த்தம். நேச்சுரலா இருக்கிறது யார் ஆதாரம் காட்ட மாட்டாங்க. நேச்சுரல் மாறுவதுக்கு ஏதாவது ரூல் இருந்தால் அது ரூல் படிதான் மாறும். ஒரு இடத்துல மாறினால் அந்த ரூல் எல்லா இடத்துலயும் மாறணும். அப்ப நீங்க இதை ரூல் படி நீங்க மாத்துறீங்கன்னு சொன்னா அந்த எல்லா சீன் உள்ள இடத்துலயும் சாதா ஆக்கலாமா? அது ஒரு முறைதான். அதுவும் அகராதியில் ஒரு முறைதான் என்று சொன்னால் எந்த இடத்துல சீன் வச்சு எழுதிக்கிறோம்? ஒரே ஒரு இடத்துல சாது இருக்கிறது. இது எல்லா இடத்துலையும் சீன் வச்சிருக்கிறது. நீங்க அது ஒரு முறை என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அதையும் சீன் வைத்து ஒரு இடத்துல மட்டும் மாறக்கூடாது. பழைய காலத்து நடைமுறை அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல மாறக்கூடாது, எல்லா இடத்துலயும் மாறுச்சு அப்படின்னு சொன்னா அது ரூல் என்று பேசுறது. கவனிச்சீங்களா? மறுபடியும் மறுத்தா நம்ம அதே கிளிப்பிங்க போட்டு விளக்குவோம். அப்போ ஏற்கனவே பேசி இருக்கிறாங்க, ஒரு வாரத்தை ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் வந்துச்சுன்னா ரூல் சொல்லலாண்டு. நான் தெளிவா சட்டத்தை சொல்லல சொல்றேன், சட்டம் என்ன என்பதை சொல்றேன். ஒரு ஃபேலினுடைய கடைசியில அல்லது இஸ்மினுடைய கடைசியில வாவ் வந்தால் அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிப்பை கூடுதலாக எழுதுகிற நடைமுறை இருக்கிறது என்பதற்கு எத்தனை வசனங்களை கொடுத்தேன். வாவ் இருந்தா அதே போல ரிபா ரிபா அதை எழுதி நம்ம விளக்குறோம். வாவ் வச்சு எழுதப்பட்ட இடத்துல பாருங்க அலிப்பு கூடுதலா இருக்கும். வாவ் வச்சு எழுதப்படலன்னு சொன்னா அங்க அலிப்பு கூடுதலா இருக்காதுங்க. வாவு இருந்தாதான் அங்க வாவுக்கு அடுத்து அழிப்பை கூடுதலாக எழுதக்கூடிய நடைமுறை இருக்கிறது என்பதை நான் சொல்றேன். இங்க இன்னொன்னு விளங்கணுங்க, ஆரம்ப காலத்து எழுத்து நடைமுறையில இப்ப உள்ளவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறிய மாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு அந்த மாற்றம் பண்ணாங்கன்னா குழப்பம் ஏற்பட்ட கூடாதுன்னு பயந்து போய் தான். என்ன மாற்றம் பண்ணாங்க இப்ப நான் சொல்றேன். காலூன் இருக்குங்க, காலூன் இருக்கு. இப்ப காலு என்பதை வந்து இப்போ நம்ம இப்படி பாருங்க, காபு அலிபு லாமு வாவு அலிபு கடைசியில் அலிப்பு இருக்குதா? காலூன் படிக்கும் போது கடைசியில் வாவு வாவுக்கு அடுத்து ஒரு அலிப்பு எழுதுறாங்க. இப்படி எழுதுறது பழைய காலத்து நடைமுறை தான். அது பழைய காலத்து நடைமுறை என்பதற்கு நம்ம வந்து நிறைய ஃபேல்களை சொன்னோம். தர்ஜு எஃபு எஃபு அஷ்கு எம்ஹு என்று பல இதை என்ன செஞ்சிருக்கோம், பல ஃபேல்களை சொல்லியிருக்கிறோம். இப்ப இன்னொன்னு நான் சொல்றேங்க, இப்ப வந்து பழைய காலத்து எழுத்து நடைமுறையிலேயே அதே சமயத்தில் நடைமுறை பாருங்க. அதே போல சொல்றமா வாவுக்கு அடுத்து நூனு வரதுனால அழிப்பு எழுதல. அதே இது ஒரு லன்னு முன்னாடி இருந்துச்சு, லன்னு வந்தா நூனு போகும். சட்டம் கேட்டா சொல்லுவேன் லன்னு வந்தா நூனு போகும். அப்படி நூனு போயிருச்சா சட்டம் என்ன, வாவு வந்து பக்கத்துல அழிப்பு கூடுதலா வரணும். அசல் சட்டம் வந்துருச்சு பாருங்க. இன்றும் இப்படித்தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். அப்ப காலு என்று நம்ம இப்போ எழுதுறோம். குர்ஆன்ல எத்தனை இடத்தில் காலு என்று வருகிறது, லம் யஃபஅலு லன் யஃபஅலு என்றெல்லாம் வருகின்ற பொழுது வாவுக்கு அடுத்து அலிப்பு வந்தா அங்கு கூடுதலான ஒரு அலிப்பை எழுதக்கூடிய நடைமுறை கதுபத்தில் ஊலாவில் இருக்கிறது மட்டுமல்ல, இன்றும் சில இடங்களில் இன்றைய புதிய நகவியன்கள் எழுத்து சட்டங்களை வடிவமைத்து உருவாக்கிய நகவியன்கள் சில இடங்களில் மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அன்றைய அறிஞர்கள் பெரிய அறிஞர்களுங்க, அவங்களுக்கு குழப்பம் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம இமாம்கள் சொல்றாங்க பாருங்க, பைஹக்கி இமாமு எழுதுகிறார்களோ அப்படி எழுதுகின்ற பொழுது அவங்க அந்த குர்ஆனை எந்த எழுத்தில் எழுதினார்களோ அதே அமைப்பில் தான் நாம் எழுத வேண்டும். முசஹபே உஸ்மான்ல அலிஃப் கூடுதலா இருந்துச்சா நம்மளும் கூடுதலா எழுதணும். முசஹபே உஸ்மான்ல யா கூடுதலா இருந்துச்சா நம்மளும் கூடுதலா எழுதணும். ஏன் தெரியுமா? ஒலா யுஹாலிஃபுஹும் ஃபீஹா, அதுல நம்ம மாற்றம் செய்யக்கூடாது. ஒலா யுகையிர மிம்மா கதபுஹு ஷையா, எதையும் மாற்றக்கூடாது. ஏன்? ஃபைன்னஹும் அக்சரு இல்மா, சஹாபாக்கள் நம்மை விட ஞானத்தில் மிக மேலானவர்கள், மிக உயர்ந்தவர்கள், அதிக ஞானம் உள்ளவர்கள். வாஸ்தகு கல்பா,